வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டீம்ல வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அந்த 6 மந்த்ஸ்ல என்ன பண்ணுவீங்கன்னா, மிஷின் ஓட்ட விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிளம்பிடுவீங்க. ஸோ அது இருக்காதிங்க. பிஇ முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு 15 to 20,000 இல்லை 18,000 இல்லை 12,000 சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னா கம்பெனியில, அதை வந்து தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க. உங்களுக்கு தொழில் சொல்லி தர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அது. ஒரு 1 இயர் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக போகிறீங்க அப்படின்னா தொழில் சொல்லி தர்றதுக்கான வாய்ப்பு அது, சரிங்களா? அதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். எல்லாருக்கிட்டுமே நான் ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், எல்லா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டுமே நான் ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், அது பண்ணுற பெரிய தப்பு தான். நம்ம என்ன பண்ணுறோம், போன உடனே பெரிய ஜாபாக உட்காரணும், ரோலிங் சேரில் உட்காரணும், டேபிளில் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது மிகப்பெரிய தப்பான ஒரு விஷயம். போயிட்டு ஸ்டாண்ட் பை பண்ணுங்கள், கம்பெனியில் மிஷினை ஓட்டுங்க, மிஷினில் என்ன நடக்குதுன்னு தெரியுங்க, உங்களை சுற்றி என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நினைக்கிற கோலுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது கொண்டு போய் ரீச் ஆகும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நான் சொல்ல வந்த விஷயம் இதுதான். 1 இயர் உங்களுக்கு வந்து தொழில் சொல்லி கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக வச்சுக்கோங்க. 8 ரூபா சம்பளமாக இருந்தாலும் சரி, 10,000 இருந்தாலும் சரி, 12 இருந்தாலும் சரி, கண்ணை மூடிட்டு ஒர்க் பண்ணுங்கள். 1 இயர்க்கு அப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், சரிங்களா? எடுத்தோடனே நம்ம பெரிய ஜாபுக்கு போகணும், அந்த வேலை வேணாம் இந்த வேலை வேணாம்னு நினைக்காதீங்க. இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு மெக்கானிக்கல் ஃபீல்ட் இண்டஸ்ட்ரி ரொம்ப பூமிங் ஆக போகுது. நான் ரொம்ப டவுன் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன்னு சொன் நான் சொல்ல போகிறேன்னு நினச்சிட்டீங்க, இல்லை ரொம்பவே பூம் ஆக போகுது. வேர்ல்டில் இருக்கிற மொத்த பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே இங்கே வரப்போகிறாங்க. இது வந்து சீக்கிரமாகவே நடக்கும், இன்னும் 2 இயர்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க. அதேமாதிரி எக்ஸ்ட்ராவாக ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் ஃபுல்லாகவே இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஜாப்பனீஸ், கொரியன்ஸ் எல்லாமே இங்கே வந்து கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, நம்ம இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. மெக்கானிக்கல் படித்தா வேலை இல்லை, வேலை இல்லை, வேலைன்னு சொல்கிறது பொய்யான ஒரு விஷயம். வேலை இருக்குது, நமக்கு திறமை இல்லைன்றது தான் ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட். நமக்கு திறமை இருக்கணும், அந்த வேலைக்கு போகிறதுக்கு நமக்கு நாலேஜ் இருக்கணும். கண்டிப்பாக இந்த மாதிரி கோவிட் சுச்சுவேஷன்ஸில் நம்ம நிறைய புக்ஸே பார்க்கல, நிறைய யூனிட்ஸ் என்னென்னு தெரியாது, என்னென்ன சாப்டர் இருக்குன்றது எதுவுமே தெரியாது. ஸோ எல்லாத்தையுமே தயவுசெய்து படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லையா, காலேஜ் மூலிமா ஒரு பிளேஸ்மெண்ட் அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா 8,000 to 12,000 to 14,000 தயவுசெய்து போயிடுங்க. உங்களை ட்ரெயினியாக தான் எடுப்பாங்க. ட்ரெயினிங்கிறது வந்து உங்களுக்கு தொழில் கற்றுக் கொடுக்கறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம், சரிங்களா? ஸோ அதை மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம மெயின் கண்டென்ட்டுக்குள்ளே வரோம். ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்னா என்ன ஏது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜஸ்க்குள்ளே நம்ம போவோம், சரிங்களா? ஸோ என்னுடைய ஸ்க்ரீன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பிபிடி தெரியுதுங்களா? ஹலோ சார், விசிபிள் சார், விசிபிளுங்களா? ஸோ ஃபஸ்ட் எடுத்தோமே பார்த்தீங்கன்னா நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஒன்று இருக்குது, மைக்ரோசாஃப்ட்னு ஒரு ஃபோட்டோ இருக்குது, தெரியுதுங்களா? ஹலோ, எஸ் சார். ஸோ அதுக்கு கீழே என்ன இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஹலோ, ஒருத்தர் சோபா மேலே பட்டுட்ருக்காரு. ஒருத்தர் வந்து பில்கேட்ஸ் தான், வேறு யாரும் கிடையாது, சரிங்களா? ஸோ அவருடைய ஃபர்ஸ்டோட இம்ப்ரெஷன் எப்படின்னா, ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டார். சரிங்களா, ஒரு ப்ராடக்டை நம்ம எப்படியாவது அந்த மைக்ரோசாஃப்ட்டுங்கிற ஒரு நிறுவனத்தை எப்படியாவது நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டார். கஷ்டப்பட்டுட்டு அதுக்கான சக்ஸஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு சோஃபாவில் படுத்துட்டு தான் இருப்பாங்க. அவர் வந்து படுத்துக்கிட்டே இருந்தாலும் அவருக்கான வருமானம் வந்துக்கிட்டு தான் இருக்குது, கரெக்டுங்களா? எஸ் சார். இதுதான் வந்து கம்பெனிஸோட மெயின் ஸ்ட்ராட்டஜிஸாக இருக்கும். இப்போ இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு ப்ராடக்டை உருவாக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க அந்த ப்ராடக்டை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது. அது மட்டும் அதோட இன்கம் வந்துகிட்டே இருக்கும், பிஸ்னஸ் டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்னா, அந்த அந்த ப்ராடக்ட்லேயே வந்து ஒரு ஸ்மால் சிமிலர் சேஞ்சஸ் ஏதாவது பண்ணி நியூ ப்ராடக்டாக விடுவாங்க. இதுதான் இப்போ இருக்கிற இன்ஜினியரிங்கில் பயங்கரமான ஒரு ட்ரெண்டு. ஸோ இதை நீங்கள் செல்ஃபோன்ஸ்லேயே பார்த்துருக்கலாம், செல்ஃபோன்ஸ்லேயே நீங்கள் பார்த்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் கீபேட் ஃபோன்ஸ் வந்துச்சு, அந்த கீபேட் ஃபோன்ஸ்லேயே கொஞ்சம் டெவலப் ஆகி வந்தது, கீபேட் வித்து டச் ஸ்க்ரீன் வந்தது, சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் டச் ஸ்க்ரீனே இப்போ கீபேடே போயிருச்சு. இப்போ டச் ஸ்க்ரீனுக்கு அப்புறம் இப்போ வேறு 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 டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸ்க்ரீனிங்கே டச்சே பண்ண தேவையில்ல, ஒன்லி வாய்ஸ் கமெண்ட்ஸ்லேயே வந்திருக்கு. ஸோ நிறைய இப்படி தான் டெவலப் பண்ணுவாங்க ஒரு ப்ராடக்ட்டை. ஸோ நம்ம எப்படி போகிறோம், நம்ம இதில் என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோன்றத பார்க்கலாம். ஸோ நான் வந்து நியூ ப்ராடக்ட் டிசைனிங் டீமில் ஒரு மெம்பராக இருக்கேன். ஸோ ஹெட்டாகவும் இருக்கேன், மெம்பராகவும் இருக்கேன். நம்ம எப்பயுமே வந்து ஹெட்டுங்கிறத நம்ம ஆணவத்தோடலாம் இருக்கக்கூடாது, சரிங்களா? ஹெட்டு பிளஸ் மெம்பர் அப்படி தான் போனோம். அதனால தான் டிசைனிங் டீம்னு போட்டேன். நான் இதில் எந்த ஒரு டெசிக்னேஷனும் நான் போட மாட்டேன், சரிங்களா? ஏன்னா அது வந்து
நம்மளை ஒர்க் பண்ணுறதுக்கான தடுக்கும். நம்ம கீழே நாலு பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஸ்பாயில் பண்ணிடும் சரிங்களா. எப்பவுமே நம்ம ஒரு டீமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கணும். எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும் நீங்கள் அப்படி தான் நினைக்கணும். ஸோ ஆப்ஜெக்டிவ்ஸ், மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஹவு கம்பெனிஸ் ஃபைண்ட் அண்ட் டெவலப் நியூ ப்ராடக்ட் ஐடியாஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு, லேர்ன் த ஸ்டெப்ஸ் நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ப்ராசஸ், எப்படிலாம் நம்ம ப்ராசஸை டெவலப் பண்ணோம், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை தெரிஞ்சுக்கணும், ஒரு மார்க்கெட்டில் எந்த ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ரீசெண்டாக சரவணா ஸ்டோர்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்களா எல்லாரும்? ஹலோ சார், பார்க்கல சார். பார்க்கல, ஓகே. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து வேற ஒரு வேறு ஆக்ட்ரஸ் வச்சு நமக்கு காமிச்சாங்க சரவணா ஸ்டோர்ஸில் இந்த மாதிரி புடவை இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஓனரே வந்தார், அதுக்கப்புறம் காணாமல் போயிடுச்சு அந்த ஆட்டு, கரெக்டுங்களா? ஏன் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஏன் காணாமல் போச்சு அப்படின்னா, இப்போ சரவணா ஸ்டோர்ஸ் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டாலே அந்த ஓனருடைய ஃபேஸ் தான் வரும் உங்களுக்கு, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் தான் வரும், கரெக்டுங்களா? அது நல்லாவே எல்லா எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா வியூவர்ஸுக்குமே வந்து பதிஞ்சிருச்சு. ஸோ அதை மாற்றணும்னு அவருக்கு திருப்பி நியூவாக நம்ம செலவு பண்ணி ஆட் கொடுக்கணுன்ற ஒரு அவசியம் கிடையாது, ஓகேங்களா? ஸோ அதனால் அவங்களுக்கு காஸ்ட் ரொம்ப ரொம்ப மிச்சம். ஃபஸ்ட்டே செலவு பண்ணிட்டாங்க, எல்லாமே செலவு பண்ணி எல்லாமே அமைச்சாச்சு. லாஸ்ட் 2 இயர்ஸ் நோ சரவணா ஸ்டோர்ஸ் ஆட்ஸ் ஃப்ரம் தி டிவி, ஒரு டிவி ஆட் கூட இல்லை. ஏன்னா லாஸ்ட் பிஃபோர் 2 இயர்ஸ் பண்ணதே அவங்களுக்கு இன்னும் ரீச்சாக இருக்குது ஜனங்களுக்கு. சரவணா ஸ்டோர்ஸ்னால் அந்த ஆள் தான்டா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் எல்லா ப்ராடக்ட்டுமே, ஒரு ப்ராடக்ட் உள்ள வருது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ் பேக் ப்ரீத்திக்கு நோ கேரண்டி அப்படின்ற ஒரு வார்த்தை ப்ராடக்ட்ல வந்தது, கரெக்டுங்களா? ஒரு ப்ரீத்தி மிக்சிக்கு நோ கேரண்டி அப்படின்னு சொல்லி, இன்னமும் அந்த வார்த்தை ஃபெமிலியரா இருக்கா? ஃபெமிலியரா இருக்குங்களா? அதுக்கப்புறம் நோ ஆட்ஸ் ஃப்ரம் தி ப்ரீத்தி மிக்சி. ப்ரீத்தி மிக்சிக்கு எதனா ஆட் இருக்குங்களா இப்போ? அதுக்கப்புறம் நீங்க ரீசெண்டா எதுவுமே பார்த்துருக்கவே முடியாது. ஸோ என்னன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுவாங்க மார்க்கெட்டிங்ல, ஒரு ப்ராடக்டை ஓயாம நம்ம டெலிகாஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் மக்கள் மனசுல நினைஞ்சு மனசுல நினைச்சதுன்னே அந்த ப்ராடக்டை என்ன பண்ணுவாங்க, ப்ராடக்ட் மார்க்கெட்ல இருக்கும், நோ மோர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். திருப்பி நியூ ப்ராடக்ட் வரும்போது அதை கொண்டு வருவாங்க. இதே தான் மெக்கானிக்கல்லையும் சொல்லுவாங்க. கார்ஸ் ஆகட்டும், பெரிய பெரிய ட்ரக் ஆகட்டும், எல்லாமே ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கு, சரிங்களா? நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் அப்படின்னா வென்லி கார்ஸ் ஆட்டோமொபைல் ஃபீல்டுன்னு தான் இருக்கீங்க. ஏ டு விசிட் மெக்கானிக்கல் ஃபீல்டில் எல்லாமே இருக்கு, சரிங்களா? ஈவன் ஒரு மிக்சி, எங்களுடைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வீடியம் பிரீத்தி மிக்சி எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பிளாஸ்டிக்கில் ஒரு பெரிய பிளாஸ்டிக்ங்கிறது ஒரு பெரிய வேர்ல்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸில் வந்து பிளாஸ்டிக்ஸ் பற்றி நம்ம அதிகமாக படிக்கிறது இல்லை, சரிங்களா? உங்களுக்கு சப்போஸ் ஹையராக ஏதாவது படிக்கணும் அப்படின்னா சிப்பட்னு ஒரு இடம் இருக்குது சென்னையில் கிண்டியில், அங்கே நீங்கள் போய் பிளாஸ்டிக்ஸ் பற்றி நிறைய படிக்கலாம், நிறைய ஸ்கோப் இருக்குது. வேர்ல்டே அடுத்தது வந்து பிளாஸ்டிக்ஸில் தான் மூவ் ஆகும். பிளாஸ்டிக்ஸ்னால் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்ஸ் தான், அன்யூசபிள் கிடையாது, ரீயூசபிள். அதாவது யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம், க்ரஷ் பண்ணி திருப்பி நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஹலோ, எஸ் கேட்குதுங்களா? ஹலோ ஹலோ கேட்குதுங்களா? ப்ராடக்ட் இம்ப்ரூவ்மெண்ட், ப்ராடக்ட் மாடிஃபிகேஷன்ஸ் அண்ட் நியூ பிராண்ட்ஸ் த்ரூ தி ஃபார்ம்ஸ் ஹோம் ஆர்என்டி எஃபர்ட்ஸ். இந்த ஆர்என்டி எஃபர்ட்ஸ் என்னன்னு தெரியுங்களா? ஸோ இங்க என்ன வேலையெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னா, ஒரு ப்ராடக்டை ஏற்கனவே மார்க்கெட்ல இருக்கும், ஒரு செல் உங்களுக்கு கார்ஸ், நான் அதை பத்தி நிறைய பேசணும், நிறைய பார்ட்ஸ் இருக்கு. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க, ஒரு நார்மலான ஒரு இன்ஜின் கார் இருக்குது, டீசல் இன்ஜின் கார் இருக்குது, சரிங்களா? மார்க்கெட்டில் ஓடிட்டுருக்கு. இப்போ அதுலேருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, மாடிஃபை பண்ணியிருக்காங்க? எலக்ட்ரிக் கார். இப்போ நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன பண்ணுறாங்க, ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிற காரை என்ன பண்ண போகிறாங்கன்னா திருப்பி எலக்ட்ரிக்கல் காராக மாற்றுறாங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் கார்லேருந்து அடுத்த ஸ்டேஜ், அடுத்த 10 இயர்ஸில் எதுவுனாலும் மாறலாம். அது வந்து ஃப்ளையிங் காராக கூட இருக்கலாம், அதுவும் கண்டுபிடிச்சிட்டாங்க. பாத்துக்கிங்களா வீடியோஸ் அப்டேட்ஸ்ல? எஸ் சார், எஸ் சார், பாத்துக்கிட்டேன். சோ ஃப்ளையிங் கார்ஸ் வந்துருச்சு, எல்லாமே வந்திருக்கு. சோ ப்ராடக்ட் டெவலப்மென்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஒரு ஒரு மக்களுக்கு ஒரே செல்போன் நீங்க யூஸ் பண்ணுவீங்களா? ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் இல்ல 1 இயர்க்கு ஒன்ஸ் போன் மாத்திட்டே இருப்பீங்களா? அந்த மாதிரி தான் மெக்கானிக்கல்லையும் சரி, ஆல் ஓவர் தி வேர்ல்ட் எல்லா விஷயத்துலயுமே சரி, ஒரே ப்ராடக்ட்டை ஓட்டவே மாட்டாங்க.
அந்த ப்ராடக்ட்ல இருந்து நியூவா கண்டுபிடிப்பாங்க, நியூவா கண்டுபிடிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். இது இது யாருடைய வேலை அப்படின்னா, நம்மள மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் படிச்சுட்டு சரிங்களா, ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ் ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது நிறைய ஐடியாஸ் அவங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். நிறைய நிறைய நம்ம ஏன் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம், நம்மளே ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணலாம், ஒர்க் பண்ணலாமே, நம்மளே ஒரு ஒன்று புதுசாக உருவாக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும் போது தான் இந்த நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டீமுக்குள்ளேயே நம்ம வருவோம் சரிங்களா. எடுத்த உடனேலாம் உள்ளே போகிறது கஷ்டம் தான்ப்பா, ஆனால் ஒரு ஒன் இயர் நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளே நீங்கள் கொண்டு போகணும். உங்களுடைய நாலேஜஸ் உங்களுடைய எஃபர்ட்ஸ்லாம் கொண்டு போனீங்கன்னா தான் அந்த ஆர்என்டி டீமில் போக முடியும். ஆர்என்டி டீம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரெயினை கசக்கிற ஒரு வேலை, ஈஸியான வேலை கிடையாது. தப்பாயிடுச்சுன்னா ஓவரால் ப்ராடக்டே ஃபெயிலியர் ஆகிடும். ஒரு ஆள் செஞ்சால் தப்பாக கூட ஓவராலாக ஒரு ப்ராடக்டே ஃபெயிலியர் ஆகும். என்னாலும் ஒரு ப்ராடக்ட் ஃபெயிலியர் ஆச்சு, நான் அதையும் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஸோ என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்தது. ஆர்என்டினா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீமில் நீங்கள் நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டாக ஒர்க் பண்ணலாம், டெவலப்பராக ஒர்க் பண்ணலாம், நிறைய விஷயம் இருக்கும் கம்பெனிஸில். அடுத்தது பாருங்க. ஸோ நாங்க பண்ண ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு காட்டுறேன், ஒரு போட்டோ இருக்கு, ஒரு போட்டோ இருக்கு. ஸோ உங்களுக்கு உங்க இந்த போட்டோல என்ன தெரியுதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? எனிவன்? ஹலோ சார், கொஞ்சம் பிளர்ரா இருக்கு சார். இந்த பிளர்ரா இருக்குங்களா அந்த போட்டோ? ஒரே நிமிஷம், இந்த லைன் இப்ப தெரியுதா பாருங்க. இது எல்லாருக்கும் எப்ப தேவைப்பட்டது? கொரோனா டைம்ல சார், கோவிட் 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 வந்தப்போ எல்லாருக்கும் தேவைப்பட்டது. ஆனா அதுக்கு முன்னாடியே மார்க்கெட்ல இருக்கு. எதுக்குன்னா யாராவது ரொம்ப லாங் டிராவல் பண்ணும்போது நம்ம ஹெல்மெட்டா யூஸ் பண்ணுவோம் தெரியுங்களா. இப்ப இந்த கோவிட் டைம்ல அதே ப்ராடக்ட் தான், ஆமா, ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கு. ஃபேஸ் ஷீல்டுன்ற ஒரு வார்த்தை ஆல்ரெடி பழைய காலத்தில் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் பேக்லேருந்தே இருக்கு. ஏன்னா TVS 50 ஓட்டுறவங்க பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஹெல்மெட் போட மாட்டாங்க, ஃபேஸ் ஷீல்டு தான் போட்டுட்டு ஓட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா என்னது? இல்லை இப்போ ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் பேக் வந்து மொபைட்லாம் ஓட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களா, வண்டி ஸ்கூட்டர்லாம் ஓட்டுறாங்கன்னா அப்போ வந்து பெரிய பெரிய ஹெல்மெட்லாம் போட மாட்டாங்க. இந்த மாதிரி ஃபேஸ் மாஸ்க்கு இல்லை ஃபேஸ் ஷீல்டு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி விஷயத்தை தான் மாட்டிட்டு போவாங்க. அது இப்போ ரீசெண்டாக என்னாச்சு, நியூ ப்ராடக்டாக மாறிடுச்சு, இந்த மாதிரி ஃபேஸ் ஷீல்டாக மாறிடுச்சு. ஸோ இதில் இருக்கிற இதில் இருக்கிற ஒரு பார்ட்டை வந்து நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். எதுனா கீழே இந்த ஒயிட் கலரில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியலில். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஹெட்ல ஹெட் பேண்டுன்னு சொல்லுவோம், ஹெட்ல மாட்டுறது. ஸோ இதை தான் நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுவோம். சின்ன பீஸ் தான், பட் மார்க்கெட்ல ஹெவி மாஸ் ப்ரொடக்ஷன்ல அது ரீச் ஆச்சு எங்களுக்கு. எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் கொடுத்தோம், கமிஷனர் ஆஃபீஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர் வரையும் சென்னையில் இருக்கிற எல்லா ஆஃபீஸர்ஸ்க்கும் கொடுத்தோம். பிளஸ் ரோட்ல விற்பாங்க இதை, அவங்களும் வாங்கிட்டு போனாங்க. நியூ ப்ராடக்ட் தான் பட் ரீச் ஆச்சு. இதுல இதுல அடுத்த ஸ்டேஜ் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்டாலின் தான் வராருன்னு ஒரு பாட்டில் ஸ்டாலின் வந்து எந்த மீட்டிங் போனாலும் ஒரு ஃபேஸ் ஷீல்டு போட்டிருப்பார் பார்த்துருக்கீங்களா. அவர் இந்த மாதிரி ஷீல்டு போடல, அவர் வேற ஒரு ஷீல்டு போட்டிருந்தாரு, அது நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டுங்களா? ஹலோ சார். ஸோ இதுதான் வந்து அடுத்த ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் கோவிட்ல மாட்டும் போது நாங்கள் அந்த ஃபேஸ் ஷீல்டு பண்ணோம், இல்லை சின்னதாக ஒன்று மெலிசரிஞ்சு பார்த்தீங்களா, ஒரு 20 ரூபாய்க்கு நம்ம அதை விற்கலாம், அதை பண்ணோம். செகண்டு வரப்போதுன்னு தெரிஞ்ச உடனே நாங்கள் என்ன பண்ணோம், மார்க்கெட்டை கொஞ்சம் அன்சைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தமிழ்நாடுல இந்தியாவில் யாருமே இதை போட மாட்டாங்க, இந்த மாதிரி ஒரு மாஸ்க் போட மாட்டாங்க. நம்ம எப்படி இதை விற்கிறது என்ன ஏதுன்னு தெரியாமல் ரொம்ப குழம்பி போனோம் கம்பெனியில். ஸோ நான் உங்களுக்கு ஏரோ மார்ட்ல ஒரு இடம் காட்டுறேன், இந்த இடம் பாருங்க, தெரியுதுங்களா? ஹலோ. இந்த ப்ராடக்ட் இந்த ஏரியா இருக்கு பாத்தீங்களா, இந்த ஏரியா நாங்க கவனிக்காம விட்டுட்டோம். எங்களுடைய டீம் நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டீம்ல நாங்க மோல்டு பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணி மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி, மாஸ் ப்ரொடக்ஷன் இப்படி இருக்கும், எங்களுடைய கம்பெனி டிஸ்பிளே எல்லாம் இப்படி இருக்கும்பா, அப்படியே ஃபுல்லா மாஸ்கா அடுக்கி வச்சிட்டோம் எல்லாமே. ஒரு 3000 to 4000 பீசஸ் வந்து நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டீம் எல்லாமே டிசைன் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி வச்சிட்டோம்பா. ஒரு 3000 to 4000 பீசஸ் ரெடி பண்ணி வச்சுட்டோம். என்ன ஆச்சு அப்படின்னா, மார்க்கெட்டுக்கு உள்ள வந்துருச்சு, ரீச் ஆச்சு. எங்க கிட்ட இருந்து ஒரு கஸ்டமர் வாங்கிட்டு போயிட்டு என்ன பண்ணாரு, அதை விற்கிறேன்ட்டு வித்தாரு. ஸோ இந்த இடத்துல பிரேக் ஆயிடுச்சுப்பா, 2 times 3 times போடும்போது இந்த இடத்துல பிரேக் ஆயிடுச்சு. இந்த இடத்துல அந்த ஏர் கிளிப்னு சொல்லுவாங்க இந்த இடம், அந்த இடத்துல நாங்கள் பண்ண ஒரு தப்பு என்னன்னா, ரொம்ப தின்னா போட்டோம், திக்கா போடலை, ரொம்ப தின்னா போட்டதால எங்களுடைய 3000 பீஸ்ல கிட்டத்தட்ட 2500 பீஸ் ஃபெயிலியர். எவ்வளோ ஃபெயிலியர்ப்பா?
500 pieces மேல ஃபெயிலியர் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்றோம். மோல்ட் இன்வெஸ்ட்மென்ட் பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் ரூபீஸ் மோல்ட். இந்த இந்த ப்ராடக்ட்டை நாங்க ரெடி பண்றதுக்கான ஒரு மோல்டு வந்து பாத்தீங்கன்னா 5000 அதாவது 5 லட்சம் மேல தான் இருக்குமே தவிர கம்மியா இருக்காது. அதுக்கான ஒர்க் எஃபர்ட் பாத்தீங்கன்னா 2-3 மந்த்ஸ். ஃபர்ஸ்ட் கோவிட் முடிஞ்ச உடனே நாங்க ஆரம்பிச்ச ஒர்க் இது. ஆனா மார்க்கெட்ல ரீச் ஆன உடனே நிறைய கம்ப்ளைண்ட், சார் பிளர்ரா இருக்கு, ஷீல்டு போடும்போது பாத்தீங்கன்னா அலை அலையா இருக்கு, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த காதாண்ட உடஞ்சிட்டே இருக்கு, ரெண்டு டைம் போட்டாலே உடையுது அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வந்தது. ஸோ கஸ்டமர்கிட்ட இருந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்தோடனே அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு தான் மார்க்கெட்ல ரீச் பண்றோம். இப்போ உங்களுக்கு தெரியுதா பாருங்க, நான் ஒரு ஒரு ஃபேஸ் மாஸ்க் காட்டுறேன், தெரியுதுங்களா வீடியோல? ஹலோ, தெரியுதுங்களா ஃபேஸ் ஷீல்டு? சோ சார் வீடியோ தெரியல சார், வீடியோ தெரியலமா? சரி தோ ஒன் டவுன் ஸ்டூ. இப்ப தெரியுதுங்களா வீடியோ? ஹலோ, இல்ல சார் உங்களோட ஸ்கிரீன் தான் சார் தெரியுது. ஓகே, இப்போ இந்த ஃபேஸ் ஷீல்டு தெரியுதுங்களா? நான் ஒரு கையில் ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கேன். தெரியுது சார், தெரியுது சார். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் எந்த இடத்துல ஃபெயிலியர் ஆச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இது எங்களுடைய ஓன் ப்ராடக்ட் தான், இது சும்மா சின்ன ப்ராடக்ட், இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நாங்கள் வச்சுருக்கோம் அது. ஸோ இந்த இடத்துல நம்ம இப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாகவே உடஞ்சிருச்சு, ஒரு மேக்ஸிமம் மோர் தென் 3000 பீசஸ்க்கு மேலே எங்களுக்கு லாஸு. ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அதை கண்டுபிடிக்க முடியல எங்களால், எங்கள் டீமால் நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருவோம். இப்போ கூட உடஞ்சி தான் இருக்குது இந்த இடம், தெரியுதுங்களா? ஒரு கோடு மாதிரி இருக்கா? எஸ் சார், எஸ் சார், கிராக் விட்ட மாதிரி. ஆ, கிராக் விட்ட மாதிரி இருக்கும். இதை நாங்கள் ரெக்டிஃபை பண்ணி இப்போ மார்க்கெட்டில் விட்டுருக்கோம். இதனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஓவராலாக 100 ரூபீஸு. இதை நாங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பண்ணி விற்கிறது 135 மார்க்கெட்டில் விட்டுருவோம். உங்களுக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ப்ராடக்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம வீட்டில் உட்காந்து தூங்கலாம், ப்ராடக்ட் மட்டும் நம்ம கம்பெனிலேருந்து ஸ்டாக்ஸ் போயிட்டே இருக்கும். பெரிய கம்பெனி தான் இருந்தாலும் சின்ன ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு இதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சரிங்களா? ஸோ அதை தான் சொல்கிறேன், எவ்வளோ பெரிய ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் டிசைன் டீமில் கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகும், அதை சொல்கிறதுக்கு தான் நான் இந்த ப்ராடக்ட்ஸை காமிச்சேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கேட்டியா அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, கேட்டியா பற்றி உங்களுக்கு தெரியுங்களா யாருக்காவது? சார், டிசைனிங் சாஃப்ட்வேர். ஆ, ஓகே, டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ் நிறைய நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அது நான் எப்படி இது உள்ளார கொண்டு வந்தோன்றதை நான் உங்களுக்கு ப்ரீஃபாக காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு மாஸ்க் நாங்கள் பண்ணது 2020 கோவிட்ல. அதுக்கப்புறம் அப்டேட்டடாக 22 இதை பண்ணோம், பட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இங்கே இன்னொன்று ஒன்று வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு டிசைனாக ஒரு பேப்பர். ஹலோ, ஹலோ சார், ஒரு ஸ்டிக் மாதிரி. ஆ, ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும், அதை வருங்க, அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அந்த ஸ்டிக்கோட எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, தெரியுதுங்களா ஃபோட்டோ? எஸ் சார், ரெட் கலராக இருக்கு அது. ஆ, ஓகே ஓகே, இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. இது ரெட் கலர்ன்றது வந்து பாட்டம் கேப். நீங்கள் ஒரு பர்த்டே அப்படின்னா ஒரு பார்ட்டியில் வந்து ஸ்பார்க் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, ஒரு ஜிக்னா பேப்பர்ஸ்லாம் வச்சு பார்ட்டி பேப்பர்னு சொல்லுவாங்க. இந்த பாட்டில் கேஸை ஃபில் பண்றோம் 20 bar கேஸ், சரிங்களா? 20 bar கேஸை இதில் ஃபில் பண்ணுறோம். சேம் அதே மாதிரி அந்த நான் உங்களுக்கு ஒரு பிபிடியில் காமிச்சேன் பார்த்தீங்களா, ஸோ இந்த கே பாட்டமில் ஃபில் பண்ணிட்டு மேலே இருக்கிறது நீங்கள் ஆஸ் யூஷுவல் பர்த்டே அந்த பாட்டில் வெடிப்பீங்கள அதே ஜிகினா பேப்பர் தான், உள்ளே வந்து ஜிகினா ஃபில் பண்ணிவிடுவோம், தெரியுதுங்களா? எஸ் சார், தெரியுது. வெளியே போகாத அளவுக்கு நாங்க லாக் பண்ணிடுவோம். நீங்க இந்த கீழே ரொட்டேட் பண்ணீங்கன்னா பிரஷர்ல இன்னும் ஹைட்டா போகும்,
ஜிக்னா பேப்பர்ஸ் கேக்ல வெடிக்கும் போது பாத்தீங்கன்னா கேக்ல கொட்டிடும்ல. சோ கேக் வெட்டறோம்ல. சோ நாங்க என்ன பிளான் பண்ணோம்னா இதுதான் நம்ம டிஸ்ட்ராக்ஷனா இருக்கு, கேக் எல்லாம் வேஸ்ட் ஆகுது. சோ நம்ம இதுக்காக ஆக்சுவலா கம்பெனிஸே வந்து கஸ்டமரே வந்து அதான் கேட்டாங்க, சார் இந்த மாதிரி நம்ம ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நான் இது சின்ன பொருள் தான், பட் மார்க்கெட்ல பெரிய இம்பாக்ட் அது. இன்னும் வரல, ப்ராடக்ட் வரல, நீங்க வரும்போது நீங்க பாப்பீங்க பெரிய இம்பாக்டா இருக்கும் அது ப்ராடக்ட். என்ன அப்படின்னா இந்த பீஸை நீங்க திருவுனீங்க அப்படின்னா 20 bar ப்ரெஷர்ல இது வழியா வெளியே வந்து அந்த ஜிக்னா பேப்பர் வரும். ரொம்ப ஹைட்டா போகும், 10 to 12 meters ஹைட் வரையும் போவோம், இல்ல 7 to 8 meters ஹைட் நம்மளோட செவரு இருக்கிற ஹைட் வரையும் போவோம். மேல கீழே கொட்டுறதுக்குள்ள நீங்க என்ன பண்ணலாம், கேக்க வெட்டிடலாம். மேல போயிட்டு வர்றதுக்குள்ள கேக்க கண்டிப்பா வெட்டி முடிச்சிடலாம், கேக்ல எந்த பாதிப்பும் வராது. கை வச்சு கூட தருது சார். வெடிக்கும் போது சவுண்ட் அதிகமா இருக்கும்ல சார்? கண்டிப்பா சவுண்ட் அதிகமா இருக்கும், அதுல எந்த மாற்றமும் இல்ல. சவுண்ட்ஸ் டசன்ட் மேட்டர், அது நீங்க கத்திக்கிட்டே இருப்பீங்க கண்டிப்பா பயப்படலாம் மாட்டாங்க அப்படின்னு பார்த்தா அந்த சவுண்டுக்கு நல்ல கொஸ்டின் தான் கேட்டீங்க. சவுண்ட் நாங்கள் இதுவரையும் அந்த பேராமீட்டர்ஸே கன்சிடர் பண்ணல, பட் நீங்கள் கேட்டதுனால நான் அதை கன்சிடர் பண்ணுறேன். நான் போய் பேசுகிறேன் அங்கே சவுண்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு சவுண்டு வரல, நாங்கள் செக் பண்ணிட்டோம், ஃபுல்லாகவே ப்ராடக்ட் செக் பண்ணிட்டோம். இதுக்கான மிஷின்ஸ் எல்லாமே கொரியன்ஸ்லேருந்து தான் வருது, கொரியா, அதுக்கப்புறம் ஜப்பான், சைனா, மூணு இடத்துலேருந்து தான் இதுக்கான மிஷின்ஸ் எல்லாமே வருது. நான் சொல்கிறது சின்ன விஷயம் இல்லை, பெரிய விஷயம் அது. மாஸ் ப்ரொடக்ஷன் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் ஆக போகிற விஷயம் அது, சரிங்களா? இதுலேயும் சம் ட்ராபேக்ஸ் இருக்கும்னு நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி சவுண்டு ஒரு ஒரு பேராமீட்டரை நாங்கள் வச்சு பார்க்குறோம் கண்டிப்பாக. உங்கள் பேர் என்னங்க? சவுண்டு கேட்ட பேர் மகாதேவன் சார். ஓகே மகாதேவன், வெரி குட் கொஸ்டின். கண்டிப்பாக நான் அந்த பேராமீட்டரை கன்சிடர் பண்ணுறேன். எங்கள் டீம் இதுவரையும் நாங்கள் பேசவில்ல, ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். அதை வெடிச்சப்பா எவ்வளோ ஆகிட்டு போது பாருங்க, என்ன தான் இருந்தாலும் எல்லாருமே வந்து அதை என்ஜாய் பண்ணுவோம். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, 40 years 50 years இருந்தாலும் சரி, எல்லாருமே நாங்கள் அந்த பொப்பட்டை வந்து வெடி ட்ரையல் பார்க்கும்போது என்ஜாய் பண்ணுவோம். எவ்வளோ ஹைட் போகுது பாருங்க, எப்படி போகுது. ஒரு ஒரு டைம் என்னாச்சுன்னா பார் ப்ரெஷர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம், கையிலே வெடிச்சிருச்சு 2-3 times கையிலே வெடிச்சிருச்சு அந்த பிளாஸ்டிக்கை. ஸோ அப்பயும் நாங்கள் ட்ராபேக்ஸ் அதிகம் பேராமீட்டர்ஸ் எடுத்துக்கோம், பட் சவுண்டு நாங்கள் அந்த டைம் கூட கன்சிடர் பண்ணல. ஸோ நீங்கள் சொல்லும் போது நான் அதை ஏற்றுக்கிறேன், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ஸ்ட்ராட்டஜிஸ் நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு ஐடியா ஜென்ரேஷன், சரிங்களா? ஒரு ஐடியா ஜென்ரேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் ஐடியா ஸ்க்ரீனிங் இருக்குது, கான்செப்ட் டெவலப்மெண்ட், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, பிஸ்னஸ் அனலைஸ், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், போயிட்டே இருக்கும். இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி தான், எண்டே கிடையாது இதுக்கு. மார்க்கெட்டில் ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா எவ்வளோ லாஸ் ஆகுன்றது யாராலையும் கணிக்கவே முடியாது. ப்ராடக்ட் லாஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பி அதை திருத்தி நம்ம மார்க்கெட்டில் விடுறதுக்கு டபுள் த காஸ்ட் ஆகும். இப்போது ஒரு எக்ஸாம்பிள், அந்த ஃபேஸ் ஷீல்டு நாங்கள் விட்டோம் மார்க்கெட்டில், சரிங்களா? ஒரு 5 lakhs ஆச்சுன்னு வச்சுக்கலாம், திருப்பி அதை எடுத்து அந்த மோல்டு ரெடி பண்ணி நாங்கள் மார்க்கெட்டில் விடுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அந்த இன்பிட்வீன் டைமில் எல்லாமே வேஸ்ட் ஆகும், நிறைய லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஐடியா ஜென்ரேஷன், ஐடியா ஸ்க்ரீனிங், கான்செப்ட் டெவலப்மெண்ட். சார் இதெல்லாம் என்ன சார் இது, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை சார். என்ன சார் நீங்கள்? ஸோ ஓகே, இப்போ நான் ஒரு நீங்கள் வந்து ஒரு 20 years பேக் போங்க, 20 years பேக், 2-wheeler ஒரு வண்டி இருக்கு, கரெக்டுங்களா? ஹலோ சார். ஸோ 2-wheeler அப்படின்னா எத்தனை பேர் போனோம்? ஒரு 2 பேர், 3 பேர் போனோம். 3 பேர் போறது பேர் 3-wheelerப்பா. ஸோ 2-wheeler மேக்ஸிமம் 2 persons மேக்ஸிமம் வெயிட் கேஜ். நீங்கள் எந்த வண்டி வாங்கும் போது பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கிளியராக கொடுத்துருப்பாங்க, இது எவ்வளோ வெயிட் ஆகும், என்ன என்ன பண்ணணும், எல்லாமே இது பண்ணுறோம். ஆனால் நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டீமில் ஒர்க் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிசைனர்ஸ், டிசைன் இன்ஜினியர்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே மேனேஜ்மெண்ட் ஓரியன்ட் கிடையாதுப்பா. ஓனர் எங்கேயும் இருப்பார், ஆனால் ஓனருக்கு எல்லா விஷயமும் தெரியும். அவர் என்ன பண்ணுற, ஒரு டீமை உருவாக்கிட்டார், அந்த டீம் தான் பார்த்துக்கணும், கரெக்டுங்களா? ஸோ ஒரு கிரிக்கெட் டீம்ல ரவி சாஸ்திரி வந்து கைட் தான் பண்ண முடியும், அங்கே போய் ஆடுறது நீயாக தான் இருக்கணும், பிளேயர்ஸாக தான் இருக்க முடியும், ஓகேவா? எல்லா இடத்துலையுமே வந்து ரவி சாஸ்திரியோ இல்லை வேற யாரோ டீம்மேட்டோ வந்து அவங்க பிளே பண்ண முடியாது. ஸோ உங்க அவங்கவுங்க பார்ட் ஆஃப் த ரோலை அவங்க பர்ஃபெக்டாக பண்ணணும். ஸோ நாங்கள் என்ன ஆர்என்டி டீம்ல என்ன பண்ணுவோம், இப்போ நான் தான் நீங்கள் ஒரு கஸ்டமர், நீங்கள் வந்து எங்கிட்ட கேட்குறீங்க சார் எனக்கு ஒரு 2-wheeler வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க, நான் என்ன பண்ணுறேன், 2-wheeler டிசைன் பண்ணுறேன், கொடுக்குறேன். அந்த 2-wheelerல மேக்ஸிமம் கேஜி 200 போட்டு கொடுத்துட்டேன், சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 200 kg லோடு தாங்குற அளவுக்கு ஒரு வண்டியை டிசைன் பண்ணுவீங்க, கரெக்டுங்களா? எஸ் சார். கரெக்டா இல்லையா? எஸ் சார், எஸ் சார். ஸோ இந்த டிசைன் டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் 2 பேர் போகும்போது அந்த வண்டி கரெக்டாக போகும், மூணாவதாக ஒரு ஆள் ஏறி உட்காரும் போது அந்த வண்டி என்ன ஆகணும், டேமேஜ் ஆகும், கண்டிப்பா உடையணும். ஏன்னா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, 2 பேர் உட்கார அளவுக்கு தான் டிசைன் பண்ணிருப்பீங்க, அது மூணாவதா ஒரு ஆள் நான் ஏறி உட்காரும் போதோ இல்ல ஏதாவது ஒரு பெரிய கேன் நான் வச்சுட்டு உட்காரும் போது உடையணும்.
கரெக்டுங்களா? ஹலோ சார். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 200 kg கஸ்டமர் கேட்குறாங்கன்னா நாங்கள் 300 kg தான் அதை டிசைன் பண்ணுவோம். எப்பயுமே அதுதான் மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாகும். புரியுதுங்களா? இங்கே பாருங்க, எக்ஸ்டர்னல் ஐடியாஸ், கஸ்டமர்ஸ், காம்படிட்டர், டிஸ்ட்ரிபியூட்டர், மற்ற வண்டிக்கும் நம்ம வண்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு காட்டணும். நிறைய விஷயம் இருக்கு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டீம்ல, நிறைய நிறைய விஷயம். இனிஷியல் ஸ்டேஜ் நம்ம தான் எல்லாத்தையும் பண்ணணும். அதான் ஒரு கஸ்டமர் கேட்கறான் அப்படின்னா, நம்ம அவன் கேட்கற மாதிரியே நம்ம டிசைன் பண்ணி கொடுத்தா நம்மளுடைய வேலை ரொம்ப கம்மி. நம்ம அவனுக்கும் மேல நம்ம என்ன பண்ணணும், அதை சக்சஸ்ஃபுல்லா டிசைன் பண்ணி கொண்டு போகணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ல மெயினா. ஸோ காஸ்ட்டை நீங்கள் பார்க்கணும் சார். அவன் கேட்கறது 10 ரூபா பொருள் கேட்குறான், நீங்கள் 5 ரூபா பொருள் கொடுக்க போறீங்களா, அப்போ உங்களுக்கு லாஸ் ஆகாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் அப்படி கிடையாது. ஸோ மெட்டீரியல்ஸ், அதுக்கான மெட்டீரியல் செலெக்ஷன் பண்ணணும். அதுவும் டிசைனரோட வேலை தான். மெட்டீரியல் செலெக்ஷன்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்து இனிஷியல் ஸ்டேஜ். இந்த மெட்டீரியல் வேணால் 100 ரூபா அது நல்லா தான் இருக்கும். பட் அதே மாதிரி கண்டிப்பாக இன்னொரு விஷயம் இருக்கும், அவன் கொடுக்குற காஸ்ட்டுக்கு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக வண்டியை வந்து நம்ம ரெண்டு பேரும் உட்கார மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருவோம். மார்க்கெட்டில் போனால் ஃபெயிலியர்ஸ் தான் ஆகும், நிறைய ஃபெயிலியர் ஆகும். அவன் உங்களை திட்டுவான், கண்ண மாதிரி திட்டுவான். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது கஸ்டமர்ஸை. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெக்கானிக்கல் ஃபீல்ட் ஆகட்டும், இல்லை எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் ஆகட்டும், இல்லை சிவில் ஃபீல்ட் ஆகட்டும், எந்த ஃபீல்டாக இருந்தாலும் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய வேர்ல்டே வந்து அதுக்காக மட்டும்தான் இயங்குது. சரிங்களா? இது வந்து ஒரு நியூ கார் இப்போ வரப்போகுது, எலக்ட்ரிக் காரில் டைம்லரில் ப்ரோட்டோடைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் கார் சின்னதாக இருக்காரு. ஸோ எலக்ட்ரிக் கார்னா பெருசா பெருசாக தான் வரணும்லாம் இல்லை, ஒரு 5-6 lakhs வரப்போகுது மார்க்கெட்டில், ரீச் ஆக போகுது இன்னும் கொஞ்ச நாளில். ஸோ எல்லாமே கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். சே, நம்மளாலையும் கார் வாங்க முடியுமா அப்படி தான் நினச்சார் டாட்டாவும். 1 lakh ஒரு கார் கொடுத்தாருல ஒரு 10 இயர்ஸ் பேக், எல்லாருக்கும் தெரியுமா நேனோ கார்னு ஒன்று கொடுத்தாரு. அவருடைய எய்ம் என்னென்ன அப்படின்னா, எல்லாருமே யூஸ் பண்ணோம் காரை. மழையில் போகும்போது டூ வீலர் ஒருத்தன் நஞ்சுன்னு போனானா, அவர் கார்லேருந்து பார்த்தாராம். ஸோ அதுலேருந்து இம்பாக்ட் ஆன விஷயம் தான். ஏன் நம்ம ஏன் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து நம்ம ஒரு கார் கொடுக்கக்கூடாது, அவங்க மழையில் நினையாமல் போகலாமே, ஃபேமிலியோட போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த நானோ கார் எல்லாம் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணேன். பட் ப்ராடக்ட் ஓகே, சக்ஸஸ் ப்ராடக்ட் வைஸ் சக்ஸஸ் தான். கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆகலை, அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ப்ராடக்ட் சக்ஸஸ் வாஸ் கட், பட் கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன் வாஸ் டோட்டல் ஃபெயிலியர். நீ கஸ்டமராக இருந்து கார்னு ஒன்று இருந்தால் போதும்னு நினைக்க மாட்டேன், காரில் எனக்கு இதெல்லாம் வேணும். ஹைவேஸில் போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, இன்னொரு பெரிய கார் போச்சுன்னா உன் காரை தள்ளி விடுற அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும் அந்த இடத்துல, காரை நவுத்திடும். ஸோ அது வந்து கஸ்டமர் பயந்துடுறான் உள்ள, ஐயோ இந்த காரில் போனால் சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா நான் சொல்றது? ஹலோ ஹலோ. ஸோ இதெல்லாம் தான் கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபெயிலியர் ஆகுது. ஒரு ப்ராடக்ட்ல இப்படி ஃபெயிலியர் ஆகும், ப்ராடக்ட் சக்சஸ் பட் கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன் வாஸ் டோட்டல் ஃபெயிலியர். நீங்க வாங்குவீங்களா எல்லாம் நைனோ கார் யாரா வாங்குவீங்களா? ஈஸியாக கிடைக்குமே, ஒரு 50,000-60,000 கார் ஒன்று கிடைக்கும் வீட்டில் இருக்குமே. நீங்கள் எல்லாருமே 30-40,000 மொபைல் வாங்குற ஆளாக இருப்பீங்க, ஆனால் ஒரு 50,000-60,000 கார் கிடைக்குதே இப்போ நேனோ கார் வாங்கிக்கலாமே, வீட்டில் நிற்கலாமே, ஏன் வேணான்றீங்க? சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். அந்த காரில் போனான்ல 10 lakhs பிலோ, 12 lakhs, 14 lakhs பிலோ எந்த காரில் போனாலும் காலி தான். இப்போ ரீசெண்டாக நியூஸ்லாம் பார்த்துருக்கீங்க லாஸ்ட் மந்த்து. ஸோ எந்த காராக இருந்தாலும் ஓவர் ஸ்பீடு போனால் கண்டிப்பாக அது பிரச்சனை தான். ஹலோ கேட்குதுங்களா சார்? கேட்குது சார். ஸோ இதெல்லாம் தான் ப்ராப்ளம். காருன்னு ஒன்று வீட்டில் இருந்தால் போதும், சும்மா நம்ம லோவாக இங்கேயே போயிட்டு வந்துடலாம், அங்கே போய் ஹைவேஸில் நாங்களும் போக சொல்ல, சும்மா லைட்டாக வீட்டில் பக்கத்தில் அங்கே அங்கே போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்த இடத்துல தான் ஃபெயிலியர் ஆகுது. ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் தான். ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி இப்போ இன்னொரு கார் விட போகிறாங்க டாட்டாவில், அதுவும் பாருங்க பட்ஜெட் கார் தான். ஸோ நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டீமில் இதெல்லாம் நாங்கள் பார்ப்போம். ஸோ கேட்டியாக்குள்ளே இப்போ தான் நான் வரவே போகிறேன், சாரி ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஹலோ சார். ஸோ கேட்டியா அப்படின்றது எல்லாருக்குமே பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா? பேசிக்ஸ் தெரியுங்களா உங்களுக்கு? கேட்டியாவில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? இல்லை சார். இல்லை சார். ஸோ எஸ் சார், கொஞ்சம் பேசிக்ஸ் கொஞ்சம் பேசிக்ஸ் தெரியும். ஓகே, கேட்டியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வேர்ல்டுவைட் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ், ஆட்டோமொபைல் யூஸ் பண்ணுறது. ஆட்டோமொபைல் நாட் ஃபார் ஆட்டோமொபைல், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க கேட்டியான்றது. கம்ப்யூட்டர் எய்டட் 3D இன்ட்ராக்டிவ் அப்ளிகேஷன், அதை தான் வந்து அவங்க சுருக்கமாக கேட்டியான்னு சொல்கிறாங்க. நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறேன், பார்ப்போம் அது என்ன. ஸோ கேட்டியாங்கிறது வந்து ஃப்ரெஞ்ச் கம்பெனிக்காரந்துப்பா, அவன் கண்டுபிடிச்ச சாஃப்ட்வேர்ஸ் தான் அது கேட்டியா. டெசால்ட்டுன்ற ஒரு சிஸ்டம்,
டெசால்ட் சிஸ்டம் நிறுவனம் அப்படின்றது அந்த கம்பெனி பேரு. அவங்க தான் கேட்டியா கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்றது யாராவது சொல்ல முடியுமா? ஒரு 3D டிசைன் பண்ணலாம் சார் இதை வச்சு. ஓ 3D டிசைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வேற எதுனா டிசைன் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம் சார் அதுல. ஓகே. நியூ ப்ராடக்ட் டெவலப்மென்ட் டீமுக்கும் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்க்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிச்சா அந்த ப்ராடக்ட் ரன் பண்ணி பார்க்கலாம் சார் அதுல. ரன் பண்ணி பார்க்கலாம்ங்க. சோ அதுதான் ஓகே. அதுவும் ஒரு பாயிண்ட் தான். பட் ஓவரால் ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்ல ரீச் ஆகிற வரையும் நம்ம வந்து மானிட்டர் பண்ற ஒரே விஷயம் சாஃப்ட்வேர்ஸ் மட்டும்தான். இல்லை ப்ராடக்டை டிசைன் பண்ணுறது, போகிறது வர்றது, மேனுஃபேக்சரிங் பண்ணுறது எல்லாமே இதிலே பண்ணிக்கலாம். ஏன்னா டிசைன் தவிர்த்துட்டு மேனுஃபேக்சரிங் முதல் கொண்டு இதிலே நம்ம பண்ணிடலாம். ப்ராடக்டோட அவுட்புட்டை இதிலே பார்க்கலாம். சரிங்களா? புரியுதுங்களா நான் சொல்கிறது? இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் இப்போ தான் மேஜர் ரோல் பிளே ஆகிட்டு இருக்கு எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையுமே. இதோட பயங்கரமான சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்துருச்சுங்க. அது அதுக்கு தனித்தனியாக அவங்கவுங்க தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். கேட்டியா, என்எக்ஸ், சாய்டாக்ஸ் இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டுவைட் எல்லா கம்பெனிஸ் யூஸ் பண்ணுறாங்க, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நிசான் கம்பெனி ஆகட்டும், ரெனால்ட் ஆகட்டும், அவங்களுக்கு தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு சாஃப்ட்வேர்ஸாக வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு தனியாக ஒன்று வச்சுருப்பாங்க ரெடி பண்ணி, அதில் அவங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ நார்மலாக நான் எங்களை மாதிரி ஒரு மாடரேட் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா டயர் 1, டயர் 2, டயர் 3 சொல்லுவாங்க. டயர் 3 கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ்க்காக, எங்களுடைய ப்ராடக்ட்ஸ். புரியுதுங்களா? ஹலோ. எஸ் சார். ஸோ இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலாக ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுக்குறேன். கேட்டியாவில் பார்த்தீங்கன்னா இந்த இதான் ஒரு கேட்டியா ஸ்க்ரீனு. இந்த ஸ்டார்ட்குள்ளே போனீங்கன்னா மெக்கானிக்கல் டிசைன் ஒன்று இருக்குது, ஷேப் இருக்குது, இது எல்லாமே மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்டது தான். ஆனால் மெக்கானிக்கல் டிசைனுக்கு தனியாக ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்க. அதில் வந்து ஒரு ஒரு 2D கிரியேட் பண்ணி, ஒரு 3D மாடல் பண்ணி, 3D வந்து அசம்பிள் பண்ணி, 3D அசம்பிள் பண்ணுறதை வந்து அனலைஸ் பண்ணி ப்ராடக்டை வெளியே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பார்ட் பை பார்ட். ஸோ கீழே இருக்க பார்த்தீங்களா, இது எல்லாமே ஒவ்வொரு கம்பெனியில் யூஸ் பண்ணுற விஷயம்ப்பா. இப்போ ஏரோப்ளைனுங்கிறது எந்த எந்த மாதிரியான ஒரு மெட்டீரியலில் டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்? ஹலோ. புரியல சார், க்வெஸ்சன் புரியல சார். இப்போ ஏரோப்ளைன்ஸ் இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே வந்து எதில் மேட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவுட்டர் பாடி. உள்ள இருக்கிற இன்ஜின்ஸோ நான் எதுவுமே கேட்கல, அவுட்டர் பாடி. அலுமினியம் சார். ஓகே. நெக்ஸ்ட் வேற எதுனா? ஸோ தின் ரோல்டு அலுமினியம் டிசைன் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஷீட் மெட்டலுக்கான ஒரு ரொம்ப திக்னஸ் ரொம்ப கம்மி ஷீட் மெட்டல் டிசைன். காரோடைய அவுட்டர் பாடியும் பார்த்தீங்கன்னா ஷீட் மெட்டல் டிசைன் தான். சரிங்களா? இப்போ நீங்கள் பண்ணுறது வந்து ஒரு ஆப்ஜெக்டாக உருவாக்கி நம்ம வந்து அசம்பிள் பண்ணி பண்ணுறோன்றாங்கள. இங்கே கீழே பாருங்க, ஷீட் மெட்டல் ப்ரொடக்ஷன் ஒன்று இருக்கா? ஹலோ. எஸ் சார். எஸ் சார். ஒயர் ஃப்ரேம் அண்ட் சர்ஃபேஸ் டிசைன் இருக்கு, ஜென்ரேட்டிவ் ஷீட் மெட்டல் டிசைன் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இண்டஸ்ட்ரியில ரொம்ப மேஜர் இம்பாக்ட்ப்பா. நீங்க கேட்டையாங்கிறது ஜஸ்ட் நீங்க லேர்ன் பண்றதை விட இந்த ஜென்ரேட்டிவ் ஷீட் மெட்டல் டிசைன் அண்ட் ஒயர் ஃப்ரேம் அண்ட் சர்ஃபேஸ் டிசைனை நீங்க ரொம்ப விருப்பப்பட்டு படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டீம்லலாம் உங்களுக்கு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இதில் அப்பார்ட் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி அந்த கிளாஸ் சொல்லிட்டு இருக்கேன், ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னா நீங்க ஏதாவது புதுசாக லேர்ன் பண்ணால் மட்டும்தான். எல்லா குதிரையும் ஒரே மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அது நல்லா இருக்காது. சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கணும்ல, அவனுக்கு ஒரு தனித்திறமை இருக்கணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர்ஸ் பொறுத்தவரையும் நீங்க இந்த ரெண்டு விஷயத்த நல்லா லேர்ன் பண்ணீங்கன்னா, ஒயர் ஃப்ரேம் அண்ட் சர்ஃபேஸ் டிசைனும் ஜென்ரேட்டிவ் ஷீட் மெட்டல் டிசைன் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல வேலை வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோல்டு டூல் டிசைன் ஒன்று இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் மோல்டு டூல் டிசைன் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங்ல ரொம்ப ரொம்ப இம்பாக்டான ஒரு விஷயம். இது தனியாக கோர்சஸ்லாம் இருக்குப்பா, எல்லா இடத்துலையுமே இருக்கு. நீங்கள் வந்து படிக்கணும்னா அதை தேர்ந்தெடுத்து அந்த பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் நல்லா படிச்சிங்கனாலே கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபீல்டில் போய் உட்காருவீங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இந்த கேட்டையாவில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயம் இருக்கு. இவ்வளோ விஷயம் இல்லாமல் இன்னொன்று நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன், அனலைசிஸ் அண்ட் சிமுலேஷன். இதுலேயே நம்ம அனலைசிஸ் பண்ணலாம். ஆன்சிஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, தெரியுங்களா? ஸோ ஆன்சிஸ் மாதிரி ஆயிரக்கணக்கான அனலைசிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ ஆன்சிஸ் எல்எஸ் டயானா இருக்குது, நேஸ்ட்ரான் இருக்குது, ஆன்சா இருக்குது, அபாகஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. சார் என்ன சார் இவ்வளோ சாஃப்ட்வேர்ஸ்லாம் படிக்கணுமா? ஒன்றுத்தை படித்து ஒன்று நல்லா ஸ்ட்ராங்காக கற்றுக்கோங்க. ஆனால் கேட்டையாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டையா, என்எக்ஸ், இப்போ இருக்கிற ரீசன்ட் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே அவங்களே உள்ளே கொண்டு வந்துட்டாங்க.
இன்னொரு சாஃப்ட்வேருக்கு பார்ட் மாடலிங் பண்ணிட்டு நீங்க இன்னொரு சாஃப்ட்வேரை படிக்கணும்னு அவசியமே இல்லை. இதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம், சேவ் பண்ணிட்டு இதுல நீங்க அனலைசிஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு சாஃப்ட்வேர்ஸ்க்கு தயவுசெய்து போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிளாட்ஃபார்ம்ல அனலைசிஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அனலைசிஸ் அண்ட் சிமுலேஷன் ஒன்று இருக்குங்களா ஒரு வார்த்தை? ஹலோ, ஸோ அந்த இதுலயும் பண்ணிக்கலாம். ஸோ இதுலயும் மேனுஃபேக்சரிங்கும் பண்ணிக்கலாம். நீங்க லேத்துல போய் பண்ணுவீங்களா எல்லாமே, அந்த மாதிரி இதுலயும் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா தயவுசெய்து ஏதாவது ஒரு ஃப்ரீ டைம்ல பார்ட் ஸ்பேர் டைம்ல ப்ரோக்ராமிங் படிங்க. ப்ரோக்ராமிங்னா சிசி ப்ளஸ் ஜாவா அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் நான் சொல்லலை. நம்ம வந்து சிஎன்சி மிஷின், விஎம்சி அந்த மாதிரி ஓட்டுறதுக்கான ப்ரோக்ராம் கோடிங் இருக்கு, அந்த கோடிங் படிங்க. நியூமெரிக்கல் கண்ட்ரோல் கோடிங்ஸ் படிங்க, கண்டிப்பா அது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் உட்காந்து வேலை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு. நீங்க உட்காந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்லாம் அவசியம் இல்லை. சாஃப்ட்வேர்ஸ் டிசைன்ஸ் இது எல்லாமே கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க உட்காந்துட்டு ஏசி ரூம்ல வேலை பார்க்கலாம், ஒயிட் கலர் ஜாப்னு சொல்லுவாங்க. ஹலோ, ஏன் நிறைய பேர் வந்து இண்டஸ்ட்ரியில வேர்த்து ஊத்திட்டு நம்ம இப்படிலாம் வேலை செய்யணுமா அப்படிலாம் வேலை செய்யணுமான்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. டிப்ளமோ இன்ஜினியர்ஸ் கூட மிஷின் ஓட்டுவாங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். நம்ம அவனோட கொஞ்சம் நாலேஜபிளா இருக்கணும், நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு. எல்லாமே யூடியூப்ல ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு. கோடிங்ஸ் படிக்கிறதுல இருந்து சாஃப்ட்வேர்ஸ் லேர்ன் பண்றதுல இருந்து எல்லா விஷயமுமே வந்து நெட்ல அவைலபிளா இருக்கு. நம்ம டெய்லி டெய்லி 1.5 GB 1 GB வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுல ஒரு 550 MB டு 100 MB நம்ம டெய்லி யூட்டிலைஸ் பண்ணாலே நம்ம கண்டிப்பா ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கப்னு ஒன்று இருக்கு. டிஜிட்டல் மார்க்கப் அப்படின்னா கைனமெட்டிக்ஸ் பண்ணி பார்க்கறது வேற, அனிமேஷன்ஸ் பண்றது வேற, கைனமெட்டிக்ஸ் பண்றது வேற. சரிங்களா, அனிமேஷன்ஸ் வேற சாஃப்ட்வேர், கைனமெட்டிக்ஸ் வேற சாஃப்ட்வேர். ஹலோ, புரியுதுங்களா? கைனமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒர்க் பண்ணி காட்டலாம். எல்லாரும் ஜில்லுன்னு ஒரு காதல் படம் பார்த்துருப்பீங்க, அதுல வந்து சூர்யா வந்து ஒரு ரன் பண்ணி காட்டுவார், ஒரு ஒரு சிமுலேஷன் மாதிரி இருக்கும். பாத்துருக்கீங்களா? எஸ் சார், பாத்துருக்கேன். சோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் நான் அப்படின்ற மாதிரி அதுல பேசுவாப்ல, அதுல வந்து ஒரு மிஷினை பிஸ்டன் ஓடுற மாதிரிலாம் ஒரு விஷயம்லாம் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா அது மெக்கானிக்கல் சாஃப்ட்வேர் கிடையாது, அது வேற சாஃப்ட்வேர். அப்போல்லாம் அனிமேஷன்ஸ் வந்து இருக்கு, மாயான்ற ஒரு சாஃப்ட்வேர். சரிங்களா, சினிமாவில் வந்து அனிமேஷன்ஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான சாஃப்ட்வேர் வீடியோ அது. ஆனால் லைவாக நீங்கள் ஒரு ப்ராடக்டை டிசைன் பண்ணி அதை சிமுலேஷன் பண்ணி பார்க்கறதுக்கான டூல்ஸ் தான் இது. நான் எல்லாத்தையும் படிக்க சொல்லப்பா, யாருக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை ஸ்ட்ராங்காக படிங்க, அதிலே போங்க, அதிலே ட்ராவல் பண்ணுங்க, கண்டிப்பாக வேலை வாய்ப்பு நிறைய இருக்கும். எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நமக்கு இல்லை, நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் இதுலேயும் வேலை செய்வாங்க. எலக்ட்ரிக்கல் கேபிளிங் ஆகட்டும், HVAC சொல்லுவாங்க, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹலோ, இல்லை சார். ஸோ நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு தெரிஞ்சது எல்லாமே மிஷின்ஸ், கார்ஸ், ஆட்டோமொபைல்ஸ் இதுதான். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. சரிங்களா, ஒரு துபாய் போனீங்களாலும் UAE போனீங்களாலும் ஆயில் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல பெரிய இம்பாக்ட் இருக்கு. நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்னு ஒரு கோர்ஸ் இருக்கு, அந்த கோர்ஸ் எல்லாம் படிங்க. ஆ, NDT அதுதான்ப்பா, அதெல்லாம் படிங்க. சரிங்களா, அதெல்லாம் படிச்சீங்கன்னா ஒயிட் கலர் ஜாப், அதெல்லாம் ஈஸியாக நீங்கள் போயிட்டு ஒரு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு வந்து அழகாக உட்காந்துக்கலாம். நான் சொல்றது எல்லாமே ஃபன்னியாக இருக்கும், பட் அதுதான் இம்பாக்டாக இருக்கு. நீங்க யார வேணாலும் கேட்கலாம். வேலை அதிகமா இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் அது டயர்ட்னஸ் தெரியாது, உள்ள இறங்கி வேலை பார்க்கறது வேற, நம்ம உட்காந்த இடத்துல இருந்து வேலை பார்க்கறது வேற. ஸோ இந்த மாதிரியான படிக்கிறது எல்லாமே எக்யூப்மெண்ட்ஸ் சிஸ்டம்ஸ், இதுக்கு தனித்தனியா எல்லா இடத்துலையுமே சொல்லித்தராங்க. மேனுஃபேக்சரிங் இருக்கு. ஸோ கேட்டையால பாத்தீங்கன்னா ஓவரால் இவ்வளோ விஷயம் இருக்கு. நீங்க சம்மந்தமே இல்லாம ஒரு லோகோ மாதிரி ஒன்று போட்டுருப்பாங்க, தெரியுதுங்களா? எர்கானமிக்ஸ் டிசைன் அண்ட் அனலைசிஸ் இருக்கு, தெரியுதுங்களா? ஸோ ஹியூமன் ஆக்டிவிட்டி அனலைசிஸ், ஒரு விஷயத்தை ஹியூமன் வந்து என்னென்னலாம் பண்ணுறான், அவனுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படிலாம் இருக்குன்னு சொல்கிறத கூட சாஃப்ட்வேரில் நம்ம மானிட்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஹியூமன் எர்கானமிக்ஸ் அப்படின்னா ஹியூமன் ஆக்டிவிட்டின்னு இருக்கும். ஒரு கம்பெனியில் ரோலிங் சேரில் தலையை சுற்றி நீ சாப்பிடுவியா இல்லை அப்படியே லைட் நேராக எடுத்து சாப்பிடுவியாங்கிறது தான் இந்த கான்செப்ட். ஒரு ஒர்க்கை நீ சுற்றி செய்கிறியா இல்லை டைரக்டாக செய்கிறியான்றதை அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் தான் இது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக நான் ஒரு கம்பெனிக்கு வந்து ப்ராஜெக்ட் பண்ணோம், ஸ்ப்ரிங் மிஷின்ஸ் ஒன்று பண்ணி கொடுத்தோம். அதை பற்றி தான் உங்களுக்கு காட்டுறேன். கேட்டால் எப்படி அதை ஸ்ட்ரெஸ் அனலைசிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாரும் இருக்கீங்களா லைனில்? மேக்ஸிமம் எவ்வளோ பேர் இருக்கீங்க? கொஞ்சம் கை தூக்கி. எஸ் சார், எஸ் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். நான் ஐ ரெக்வஸ்ட் மிஸ்டர் கே உதயகுமார், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், டு டெலிவர் தி வேர்ட் ஆஃப் தேங்க்ஸ்.
ஹலோ, ஹலோ சார், இன்னும் கிளாஸ் போயிட்டு தான் இருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் சார். ஹலோ, முக்கியமான விஷயம் ஸ்டூடண்ட் ஜாயின் பண்றோம் சார், நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். ஓகே 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 சார், மேக்ஸிமம் 12:15 வரை கூட கிளாஸ் ஸ்டார்ட் கண்டினியூ பண்ணுங்க சார், ஒரு பிரச்சனை இல்லைங்க சார். ஓகே, இல்ல நடுவுல ஒரு சார் ஒருத்தர் சொல்லிட்டாரு, அதனால பசங்க நிறைய பேர் ரெஃப்ட் ஆகலாம். சரி ஓகே, இல்ல இல்ல ஒன்றும் ப்ராப்ளம் பரவாயில்ல சார், ஒருத்தர் கவனிச்சா கூட நம்ம அதுக்கான இம்பாக்ட் இருக்கும்ல, ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே சார், ஓகே. மகாதேவன் இருக்கீங்களா? சார் இருக்க சார். ஓகே, நீங்க கேட்ட கொஸ்டினால எனக்கு உங்க பேர் நல்லா மைண்ட்ல வந்திருக்கு. சோ உங்களுக்கு நான் ஒன்னு காட்டுறேன். இப்போ ஒரு ஸ்பிரிங் மெக்கானிசம் ஒன்னு கேட்டால டிசைன் பண்ணிருக்கேன். இதுக்கான மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ஸ்டீல் போட்டிருக்கேன், ஹார்டன்ட் ஸ்டீல். தெரியுதுங்களா மெட்டீரியல்? எஸ் சார், தெரியுது சார். இது வந்து நான் டிசைன் பண்ணிருக்கேன். இது என்னன்னா, ஒரு என்னுடைய கஸ்டமர் ஒருத்தர் வந்து கேட்டாரு, சார் நாங்க ஒரு ஸ்பிரிங் இன்னொன்னு மார்க்கெட்ல, நான் உங்களுக்கு சொல்ற விஷயம் என்னன்னா, டிசைனர் வேற, ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டீம் வேற, நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டீம் வேற. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எஸ்பிஎம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ்பிஎம் அப்படின்னா பயங்கரமான ஒரு விஷயம், அது ஸ்பெஷல் பர்பஸ் மிஷின் சொல்லுவாங்க. இனி இவ்வளவு நேரம் நம்ம நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டீம்ல ஒரு ப்ராடக்ட் எப்படி டெவலப் பண்றது, ப்ராடக்ட்னா என்ன ஏது, மார்க்கெட்ல எப்படி இம்பாக்ட் ஆகும் அப்படின்றத பார்த்தோம். இந்த எஸ்பிஎம்ங்கிறது வந்து எப்படின்னா, மிஷினே நம்ம புதுசாக ரெடி பண்ணுறது விஷயம். மிஷினே வந்து நம்ம புதுசாக ரெடி பண்ணணும். இப்போ நீங்கள் தேர்ட் இயர் ஃபைனல் இயரில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவீங்க, ஏன்னா நியூவாக யாரும் டிஸ்கவர் பண்ணுறீங்களா, இல்லை மார்க்கெட்டில் இருக்கிறத வாங்கி வைக்கிறீங்களா? தேர்ட் இயர் ஃபைனல் இயரில் ஓனாக தான் சார் டிஸ்கவர் பண்ணுவோம், ஓனாக தான் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் வந்து எஸ்பிஎம். ஓனாக நீங்கள் ஒரு மிஷின்ஸ் பண்ணுறது தான் ஸ்பெஷல் பர்பஸ் மிஷின். என் தேவைக்கு எனக்கு ஒரு மிஷின், ஒரு ஒரு விஷயம் என்ன, ஒரு தேங்காய் உரிக்கணும், என்னால் கையில் உரிக்க முடியல, அதுக்கு நான் ஒரு மிஷின் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம என்னென்னலாம் நியூமேட்டிக் பேஸ்ட் யூஸ் பண்ணுறோமா, இல்லை ஸ்ப்ரிங் பேஸ்ட் யூஸ் பண்ணுறோமா, இல்லை வேறு ஏதாவது மெக்கானிசம்ஸ் யூஸ் பண்ணுறோமான்றது தான் ஸ்பெஷல் பர்பஸ் மிஷின். இல்லை மார்க்கெட்டில் அது இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரியில் யாராவது ஸ்பெஷல் பர்பஸ் மிஷின்லாம் உங்களுக்கு கம்பெனியில் வேக்கன்சி இருக்குது அப்படின்னா தைரியமாக போயிருங்க, 5000 சம்பளம் கொடுத்தா கூட போயிருங்க. அதில் நீங்கள் போயிட்டு ஒரு 1 இயர் நீங்கள் லேர்ன் பண்ணீங்கனாலே பயங்கரமான ஒரு ரீச்சாக இருக்கும். அடுத்த 2 to 3 இயர்ஸில் நீங்கள் வேறு லெவலில் இருப்பீங்க. ஸோ எஸ்பிஎம் அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பெஷல் பர்பஸ் மிஷின். நீங்கள் நெட்டில் கூட சர்ச் பண்ணலாம், ஸ்பெஷல் பர்பஸ் மிஷினுக்கு நிறைய வேகன்சி இருக்கு. நம்மள மாதிரி இன்ஜினியர்ஸ் ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜ் தான் எடுப்பாங்க, ஏன்னா வேலை நிறைய செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள மாதிரி இன்ஜினியர்ஸ் எடுத்துருவாங்க. ஆல் ஓவர் த மெட்டீரியல் செலெக்ஷன்ல இருந்து, சரிங்களா, ப்ராடக்ட் பர்ச்சேஸ்லேருந்து, ஒரு ஷீட் மெட்டல் வாங்கினாலும் சரி, ஒரு பெயிண்ட் வாங்கினாலும் சரி, ஒரு ஸ்பிரிங்கு சின்ன ஸ்பிரிங்கு மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வரணாலும் சரி, எல்லாமே நம்ம தான் பார்த்தோம், நம்மள தான் இறங்கி கீழே இறங்க. அதில் 5000 நீங்கள் சம்பளம் கொடுத்தா கூட வேலை செய்யுங்க, 5000 வச்சு நம்ம என்ன சார் பண்ணுறது, நாலேஜ் கிடைக்கும். ஒரு 1 இயருக்கு அப்புறம் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் டிசைனராக மாறிடுங்க அதில் எஸ்பிஎம்ல. சரிங்களா, நெட்டில் கூட நீங்கள் சர்ச் பண்ணலாம், நீங்கள் வந்து எஸ்பிஎம் ஜாப் வேகன்சிஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா ஏகப்பட்டது வரும். பட் அதுக்கான நாலேஜ் நமக்கு இருக்கணும், அதுக்கான ப்ரிப்பேர் நீங்கள் பண்ணணும். சரிங்களா, ஸோ இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். எஸ்பிஎம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ கேட்டால பார்த்தீங்கன்னா, எங்கள் கம்பெனிக்கு ஒரு கஸ்டமர் வந்து கேட்டார், அவர் வந்து ஒரு ஸ்ப்ரிங் மிஷின் பண்ண போகிறாரு, லோடு எவ்வளோ தாங்கும் ஒரு ஸ்ப்ரிங் மிஷின், நாங்கள் பண்ணுற மிஷினுக்கு வந்து லோடு வந்து 1000 kg கெப்பாசிட்டி கொடுத்தாங்க, போட்டால் உடையுமா உடையாதா, இதுதான் வந்து அந்த ஸ்பெஷல் பர்பஸ் மிஷின். அவங்களுக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுறேன், காட்டும்போது சரி ஓகே நம்ம பண்ணலாம், எவ்வளோ லோடு கொடுக்குறீங்க என்ன எதுன்னு எல்லாமே சொன்னாங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இதுதான் ஒரு ஸ்ப்ரிங் மூமெண்ட். இந்த ஸ்ப்ரிங் மூமெண்ட்டில் நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கீழே பாட்டமில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், மேலே லோடு கொடுக்க போகிறோம். சிம்பிள் கான்செப்ட் தான், புரியணுன்றதுக்காக தான் சின்னதாக எடுத்துருக்கேன். இதில் நிறைய தனியாக அந்த பாட்டமில் தனியாக எடுத்து உங்களுக்கு காட்டுறேன்.
ஸோ ஸ்டாக்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி அதை அனலைசிஸ் பண்றது, ஒரு சின்ன விஷயத்த நம்ம எப்படி அனலைசிஸ் பண்றது பாருங்க. ஸ்டாக்ல போயிட்டு மெக்கானிக்கல் டிசைன், சரிங்களா, மெக்கானிக்கல் டிசைன்ல நம்ம பார்ட் பண்ணியாச்சு, இதை அசம்பிள் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு, புரியுதுங்களா? ஹலோ, ஸோ பார்ட்டை உருவாக்கிட்டேன், அந்த பார்ட்டை நான் அனலைஸ் பண்ண போறேன், உடையுதா உடையிலையாங்கிறத நான் செக் பண்ணணும், சிம்பிள். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்டார்ட்ல போயிட்டு இதெல்லாம் பண்ணிட்டேன், இப்போ நான் அனலைசிஸ் ஸ்டேஜுக்கு போக போறேன், சரிங்களா. அனலைசிஸ் அண்ட் சிமுலேஷன், ஜென்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சரல் அனலைசிஸ் நம்ம போறோம். இது நீங்க எஃபிஎன் ஒரு சப்ஜெக்ட் படிச்சீங்களா தேர்ட் இயர்ல, ஃபைனட் எலமெண்ட்? ஸோ அதனுடைய அது ஏன் அந்த சப்ஜெக்ட் படிக்கும்ன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதுதான் வந்து இந்த இதுக்கான பேசிஸ், எங்க ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும், என்ன இது, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், எஃப்இஏ, டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட், மூணும் சேர்ந்தது தான் இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே. நீங்க படிக்கிற ஆன்சர் சாஃப்ட்வேர் லேப்ல பார்ப்பீங்க எல்லாமே, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு சப்ஜெக்ட், டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஃபைனட் எலமெண்ட் அனலைசஸ், இந்த மூணு சப்ஜெக்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட். ஆனா எல்லாரும் ஜாலியா அதை படிக்கிறாங்க, அதை பேசிக்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டாலே இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஈஸியா இருக்கும். போக போக உங்களுக்கே தெரியும். இப்போ ஸ்டாட்டிக் அனலைசிஸ் இருக்கு, நான் ஓகே கொடுக்குறேன், ஏன்னா இது ஸ்டாட்டிக் தான் நான் பண்றேன், எந்த ஒரு ஃப்ரீக்வன்சி செக் பண்ணல, எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் செக் பண்ணல, ஓகே கொடுத்துட்டோடனே. நிறைய எங்க டூல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, தெரியுதுங்களாப்பா? ஓகே, இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாமே நிறைய இருக்குன்னா எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் சிம்பிளா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒன்னு ரெண்டு டூல்ஸ் மட்டும் இப்ப தெரிஞ்சுக்க போறோம். இதை ரொட்டேட் பண்ணீங்கன்னா நான் பாட்டம்ல வந்து ஃபிக்ஸ் பண்ண போறேன், ஏன்னா ஒரு டேபிள்ல நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஹலோ, எஸ் சார், கேட்குது சார். நான் வைக்கிறேன் அப்படின்னா இதை வந்து ஒரு கிளாம்ப் பண்ணுறேன், இந்த கிளாம்ப் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன், அவ்வளோதான், இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கான மெட்டீரியல்லாம் ஸ்டீல்லாம் செலக்ட் பண்ணி எல்லாமே கொடுத்தாச்சுப்பா. ஆக்சுவலாக இப்போ இந்த இடத்துல நான் நோ மூமெண்ட்ஸ், ஒன்லி ஃபிக்ஸர். இப்போ நான் இந்த இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன், இதுக்கான லோட்ஸை நான் கொடுக்க போகிறேன்ப்பா. ஸோ இதுக்கான லோட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய லோட்ஸ், இங்கே எல்லுன்னு இருக்கு பாருங்க, இது வந்து லோட்ஸ்னு அர்த்தம். இதுக்கான ப்ரெஷர் கொடுக்க போறேன், என்ன நம்ம விஷயம் தான், எது வேணாலும் கொடுத்துக்கலாம், சரிங்களா. இப்போ நான் ஒரு ஜென்ரலா நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ப்ரெஷர் கொடுக்குறேன், சம் ப்ரெஷர், அதாவது இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்றேன், சரிங்களா. இங்க ஜீரோ நியூட்டன் இருக்கு, நான் ஒரு ஹண்ட்ரட்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் காட்டுறேன், ஹண்ட்ரட் நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர், நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர், ஏதோ ஒன்று நம்ம வச்சுக்கோம், ஓகேங்களா. பேரோமாக்ஸ் பாருங்க, டவுன் தி ஹெட் இருக்கு. அப்பனா என்ன அர்த்தம்னா ஹண்ட்ரட் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர்ல நான் ஒரு லோடு கொடுக்குறேன், தெரியுதுங்களா? எஸ் சார், தெரியுது. ஓகே, லோடு கொடுத்து நான் இப்போ இதை ஜஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா ரன் பண்ணி பார்க்க போறேன், அவ்வளோதான் இப்போ விஷயமே. லோடோட வேல்யூ கொடுத்துட்டேன், எங்கே கொடுக்கணுமோ நான் அங்கே வச்சிருக்கேன், சரிங்களா. அடுத்தது இதை நான் ரன் பண்ண போறேன், ஜஸ்ட் மெட்டீரியல்லாம் எல்லாமே கொடுத்தாச்சு, ரன் பண்ணுறது பாருங்க. இதோ இங்கே ஒரு கால்குலேட்டர் மாதிரி ஒரு டப்பா தெரியுதுங்களா, இந்த இடத்துல இங்கே இருக்குங்களா. ஸோ கம்ப்யூட்னு இருக்கு, கம்ப்யூட் பண்ண போறேன், ஓகே. அது கொஞ்ச நேரம் ரன் ஆகும், சிம்பிளா வேலை முடிஞ்சிரும்ப்பா. எல்லாமே நல்ல நாலேஜ் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியா வேலை முடிச்சிரும். இப்போ அது ரன் ஆயிட்டே இருக்கு, சோ ஓவரால் முடிஞ்சிச்சு, ரன் ஆயிடுச்சு. இதனோட ரிசல்ட் எப்படி இருக்கு நம்ம பாக்கலாங்களா? ஹலோ அதிகமா குடுக்கும் போது இனிஷியலான ஸ்பிரிங்ஸ் ப்ளூ கலர்ல இருக்கா, தெரியுதுங்களா? எப்பவுமே மேல லோட் கொடுக்கும்போது இங்க தானே அதிகமான இம்பாக்ட் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் எங்க அதிகமாக ஆக்ட் ஆகுது, மேலே ஆகுது, அதனுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் கீழேயும் வந்து தெரியும் பாருங்க, கீழே இந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும். ஸோ ஸ்ப்ரிங்கு பிரேக் ஆகுது அப்படின்னா அதனுடைய இந்த இடத்துல டிசைன் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் படிச்சிருக்கீங்களா? டிஎம்இல டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட்ல டிசைன் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் படிச்சிங்களா?
ஓபன் காயில் ஸ்ப்ரிங், க்ளோஸ்ட் காயில் ஸ்ப்ரிங், அதை டிசைன் பண்ணிப்பீங்க, டயாமீட்டர் டிசைன் பண்றது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது இந்த இடத்துல உடையுது அப்படின்னா ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம் இல்லை, டயாமீட்டர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். லோடு நான் கொடுக்குறேன், எல்லா இடத்துலையுமே வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகலை, பட் மேலேயும் கீழேயும் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா, டு ஓவர் கம் திஸ் ப்ராப்ளம் வி ஹாவ் டு இன்க்ரீஸ் தி ஸ்ப்ரிங் டயாமீட்டர். தட் இஸ் த ஒன் த சொல்யூஷன். புரியுதுங்களா? கொஞ்சம் ஸ்ப்ரிங் டயாமீட்டர் நம்மளுடைய ஃபார்முலா, சேம் ஃபார்முலாஸ். நம்ம என்ன டிசைன் ஆஃப் மெட்டீரியல் எலிமெண்ட் சப்ஜெக்டில் நம்ம என்ன படித்தோமோ, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் என்ன படித்தோமோ, சேம் அதே ஃபார்முலாஸ் தான் வரும். யாருக்காவது ஃபார்முலா தெரியுமா டயாமீட்டர் கண்டுபிடிச்சது என்ன ஃபார்முலா? ஸ்ட்ரெஸ் டெஃப்ளெக்ஷன்ஸ் ஃபார்முலா சொல்லுங்க, யாருக்காவது தெரியுமா? வாய்ப்பு இருக்கா? என் ஞாபகம் இருக்கா? மறந்துச்சா? ஹலோ, காய்ஸ் என்னடா ஃபார்முலா கேட்ட உடனே அமைதி ஆயிட்டீங்க. என்ன சார் இது, ஒரு ரிப்போர்ட்டா வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம பாக்கும்போது, அதுக்கு ஜென்ரேட் ரிப்போர்ட்னு ஒரு டூல் இருக்கு. அந்த டூல்ல போயிட்டு நான் என்ன பண்றேன், இதுக்கு ரிப்போர்ட்ஸ் டவுன்லோட் பண்றேன். அப்போ உங்களுக்கு சில விஷயம் நீங்க பாப்பீங்க, அதை வச்சு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா உங்களுக்கு? ஹலோ சார். எஸ் சார், தெரியுது சார். நம்ம இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் வந்து யங்ஸ் மாடுலஸ் என்ன, பாய்சன் ரேஷியோ என்ன, டென்சிட்டி என்ன, நிறைய விஷயம் படிச்சிருப்போம். எல்லாத்துக்குமே தெரியாது, மனப்பாடம் பண்ணி ஏதோ அப்படியே எழுதி விட்டுருவோம், இல்லாட்டி பார்த்து காப்பி அடிச்சு எழுதிடுவோம், ஏதோ ஒன்று. ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட்ப்பா ஒரு மெட்டீரியல் செலெக்ஷன்ல, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். மெட்டீரியல்ஸ் அப்படின்னு டைட்டில் கொடுத்துட்டு மெயினா பார்த்தீங்கன்னா யங்ஸ் மாடுலஸ், பாய்சன் ரேஷியோ, டென்சிட்டி, தெர்மல் எக்ஸ்பென்ஷன், ஈல்ட் ஸ்ட்ரென்த், இது எல்லாமே வருது அப்படின்னா இதனோட டெஃபினிஷன்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் இதனுடைய பத்தி தெரியும். ஸ்டீல்னு எடுத்தீங்கன்னா காமனா இதுதான் இருக்கும், டென்சிட்டி இருக்கும், 2.5 நீங்க அசியூம் பண்ணி போட்டிருப்பீங்க, ஸ்டீலோட வேல்யூஸ் இதுதான். ஸோ நார்மலா இப்படி இருந்த காம்பனண்ட்டுக்கு நான் மேல லோடு கொடுத்துருக்கேன், கீழே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ இது எல்லாமே வேல்யூஸ், இந்த வேல்யூஸ் வச்சு அவங்க டிஸ்கிரைப் பண்ணுவாங்க எல்லாத்துலயுமே. இது வரைக்கும் பாருங்க மெயின் வேல்யூஸ் இதுதான். ஸோ இங்கே வந்து எனர்ஜி குளோபல், இதை வச்சு கண்டிப்பாக ஒரு இன்ஜினியரால் அந்த ப்ராப்ளமை ஓவர் கம் பண்ண முடியும். அதுதான் இந்த சாஃப்ட்வேர்ஸ், ஓகேங்களா? அனலைசிங் சாஃப்ட்வேர்ஸில் இப்படி தான் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஹலோ சார். எஸ் சார், புரியுது சார். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு நான் டைரெக்டாக சொல்ல வந்த விஷயம். இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆச்சு, நாங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட சொல்லியிருக்கோம், ஐயோ என்ன சொல்கிறது சார், இந்த மாதிரி இந்த டயாமீட்டர் போட்டால் கண்டிப்பாக இந்த இடத்துல உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் டயாமீட்டர் பெருசாக பண்ணாலும் சேஃபர் ஜோனில் இருக்கும் அவங்களுடைய ப்ராடக்ட். ஸ்ப்ரிங் டெஸ்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லேபில், ஸ்ட்ரென்த் ஆஃப் மீட்டர் லேப்லலாம் நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு தெரில கோவிட்ல. ஸோ லேபில் வந்து பிரின்னல் ஹார்ட்னஸ் டெஸ்ட்டு, அந்த மாதிரி ராக்வெல் ஹார்ட்னஸ் டெஸ்ட்லாம் பார்த்துருக்கீங்களா? எஸ் சார், காட்டுறேன். ஸோ டிசைன் பண்ண மிஷினோட ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது ஏன்னா புரியுதுங்களா, ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ மாதிரி தான் எடுத்து எடுக்க முடிஞ்சதுனால இதில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இப்படி தான் டிசைன் பண்ணுவோம்ப்பா, ஒரு டிசைன் இன்ஜினோட வேலை இப்படி தான் இருக்கும். கேட்டையால் ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரக்சரோட பண்ணுவோம். கீழே இந்த இடத்துல தெரியுதுங்களா நான் காட்டுற இடம், தெரியுது. இந்த இடத்துல அந்த ஸ்ப்ரிங்கை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, மேலே லோடு கொடுப்பாங்க மோட்டர் மூலமா. ஒரு இந்த லோடு இங்கே ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஸ்ப்ரிங்கு ஓகேவா இல்லையான்றதை
நமக்கு தெரிய வரும். ஸோ ப்ராடக்டோட ஃபோட்டோஸ் காட்டுறவங்களுக்கு பாருங்க. நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு, அதனால தான் ப்ராடக்ட் தெரியல. ஸோ இங்கே பாருங்க, தெரியுதுங்களா நம்ம டிசைன் பண்ண ஒரு விஷயம்? இப்போ கிளியராக உங்களுக்கு தெரியுது, வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி காமிச்சேன்ல ஒரு ஒரு பார்ட்டு, அந்த பார்ட் இதுதான்ப்பா. மேலே வந்து லோடு கொடுப்பாங்க, லீட் ஸ்க்ரூ மூலமா லோட்ஸ் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது இது கம்ப்ரஷன் ஆகும், கீழே வந்து ஃபிக்ஸடு, கீழே வந்து ஃபிக்ஸட். ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன் பண்ண ஸ்ப்ரிங் இது இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? அதுதான் இதுல வந்து உங்களுக்கு காட்டுற ஒரு சில விஷயம். சோ ஓவரால ஒரு ஒரு மிஷின் ஒண்ணு தெரியுதுங்களா? அவுட்லுக் தெரியுதுங்களா? ஹலோ, இதுதான் அந்த ஸ்பிரிங். நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உடஞ்ச மாதிரி ஒரு மிஷின் காமிச்சேன், இப்ப பாத்துங்க ஓவரால அவுட்லுக்கோட ஒரு மிஷின் இதுதான். இதுதான் நாங்க டிசைன் பண்ணி ஓவரா எல்லாமே எங்களுடைய வேலை தான், மெக்கானிக்கல் இன்ஜினியரோட வேலை தான். ஒரு நாலு பேர் டீம்ல இருப்பாங்க, அந்த நாலு பேர் தான். நாங்க என்ன இதுல ஃபீல் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச மிஷினுக்கும் இந்த கண்டுபிடிச்ச மிஷினுக்கும் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் தேவைப்பட்டது எங்களுக்கு. இதனோட ரீடிங்ஸ் ஃபுல்லா ரெக்கார்ட் ஆகுறதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் தேவைப்பட்டது. லேட்டரா என்ன பண்ணோம்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் இன்ஜினியரை வச்சு, இசி டிபார்ட்மெண்ட்ல படிச்ச ஒரு இன்ஜினியரை வச்சு, இந்த ஒரு பேனல் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, டிஸ்பிளே, தெரியுதுங்களா? எஸ் சார். இந்த டிஸ்பிளே வச்சு நாங்க முடிச்சிட்டோம்பா. ஒரு சிஸ்டம் இதுக்காக தேவையில்லை, எல்லாமே நீங்க வந்து இந்த டிஸ்பிளேலே பார்த்துக்கலாம். ஒரு சிஸ்டமோ ஒரு லேப்டாப்போ நீங்க கனெக்ட் பண்ண தேவையில்லை, எல்லாமே உங்களுக்கு ஈஸியா ஹேண்டியா கிடைக்கும். அதுக்கேத்த மாதிரி ஒரு காஸ்ட்லியான, ஒரு ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும், பே பண்ணா இந்த மிஷின் அவங்களுக்கு டெலிவரி ஆயிடும். ஸோ இதனுடைய போட்டோஸ் பாருங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது. இந்த டிஸ்பிளேலாம் இல்லாமல் நாங்கள் பண்ணோம். இப்போ கொஞ்சம் அப்டேட்டடாக டிஸ்பிளே, இந்த டிஸ்பிளே போட்டது வந்து மார்க்கெட்டில் கொஞ்சம் ரீச் ஆயிடுச்சு. இதுதான் இப்போ ஓவராலாக அந்த எஸ்பிஎம்மோட மிஷன். நீங்கள் ஃபர்ஸ்ட்டு சார் கே, அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஸ்ப்ரிங் இருக்குல்ல சார், அது அது வந்து ஒரு ஒரு குவாலிட்டியில் ஒவ்வொரு குவாலிட்டி ஒவ்வொரு டயாமீட்டரில் எங்கள் ஸ்ப்ரிங் டெஸ்டிங் மிஷினில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸ் தெரிஞ்சிடும். தாங்க, அதாவது உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டாக இந்த ஸ்ப்ரிங்ஸ் ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாது அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? இப்போ எனக்கு ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள், நான் ஒரு கன் எனக்கு சுட்டா ஒரு 20 மீட்டர்ஸ்க்கு போனோம் அப்படின்னா, அதுக்கேற்ற ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு அப்படின்னா, அந்த ஸ்ப்ரிங் எவ்வளோ லோடு தாங்குங்கிறத நம்ம இந்த டெஸ்டிங் மிஷினில் போட்டு பார்த்துடலாம். இது ஒரு எஸ்பிஎம்ப்பா, அதாவது என் கம்பெனிக்கு எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு மிஷினை நானே ரெடி பண்ணிக்கிட்டேன், புரியுதுங்களா? ஓகே சார். ஸோ இதெல்லாம் தான் இப்போ ஓவராலாக ஒரு நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டீம் ஆகட்டும் இல்லை எஸ்பிஎம் ஆகட்டும், எல்லாமே நீங்கள் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம், சரிங்களா? இந்த கம்பெனி வந்து டைரெக்டாக கோயம்புத்தூரில் தான் இருக்குது, சரிங்களா? அதை பாருங்கள், கொண்டையாம்பாளையம் தமிழ்நாடு, அதாவது கோயம்புத்தூரில் இருக்கிற கம்பெனி இது. ஸோ இவ்வளோ தான்ப்பா என்ன எனக்கு தெரிஞ்ச நாலேஜஸை ஷேர் பண்ணிட்டேன். பட் நான் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சொல்லணும், உங்களுக்கு பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, தயவு செய்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அது 10,000 ரூபா சம்பளமாக இருந்தாலும் வேலைக்கு போங்க, லேர்ன் பண்ணுங்கள், அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களுக்கு
சார் உங்க வாய்ஸ் கேட்கல சார். ஹலோ சார், ஸ்கிரீனும் தெரியல சார். சரிப்பா, ஓகே, தேங்க்யூப்பா. சார் வந்து அவர் லெஃப்ட் ஆயிட்டு இருக்காரு. ஓகேவா? இல்லப்பா, ஸ்கிரீன்ல வந்துட்டாருப்பா. சார் நீங்க மைக் ஆன் பண்ணுங்க சார். சாரி, நிறைய சாஃப்ட்வேர்ஸ் லேர்ன் பண்ணுங்க. எந்த ஜாப் கிடைச்சாலும் அதில் லேர்ன் பண்ண கற்றுக்கோங்க. சின்ன ஜாப் இருக்குது, பெரிய ஜாப் இருக்குன்னு தயவுசெய்து அப்படி ஃபீல் பண்ணாதீங்க. 10,000 சேலரி, 5,000 சேலரி, 8,000 சேலரி, எந்த ஃபீல்டில் போனாலும் லேர்ன் பண்ண கற்றுக்கோங்க. அதுலேயும் குறிப்பாக ஸ்பெஷல் பர்பஸ் மிஷினுக்கு நிறைய வேலைவாய்ப்பு இருக்குது. நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டீம்லேயும் வேலைவாய்ப்பு இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை வளர்த்துக்கணும். மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸை பொறுத்த வரையும் சாஃப்ட்வேர்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஒன்று ரெண்டு சாஃப்ட்வேர்ஸ் தெரிஞ்சால் பரவாயில்ல, உங்களுக்கு அது வந்து மார்க்கெட்டில் சர்வே பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோதான்ப்பா, நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டீம் ப்ளஸ் கேட்டே அனலைசிஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னா தைரியமாக கேட்கலாம். சார், இப்போ நீங்கள் ஸ்ப்ரிங் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மிஷினு கண்டுபிடிச்சிங்களா சார்? ஆமாம் ஆமாப்பா, ஆமாப்பா. இது ஸ்ப்ரிங்கை தவிர்த்து வேற ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? இல்லைப்பா, ஸ்ப்ரிங் தான் பண்ணோம். மற்றது எல்லாமே நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். அந்த ஃபேஸ் ஷீல்ட் ஆகட்டும், அந்த பார்ட்டி பர்பட் ஆகட்டும், இது எல்லாமே வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னா ஒரே மாதத்தில் பண்ண முடியாதுப்பா. 6 to 7 months ஆகும். அது வந்து ப்ராஜெக்ட் பண்ணி டிசைன் பண்ணி வெளியே வர்றதுக்கு 1 year மேலே ஆகும். எஸ் சார். அதனால் ஸ்ப்ரிங் டெஸ்டிங் மிஷின் இப்போ தான் வந்திருக்கு வெளியே. ப்ராடக்ட்டு நல்ல ப்ராடக்ட் அது. மார்க்கெட்டில் நிறைய கம்பெனி, அதாவது நம்ம மட்டும்தான் கண்டுபிடிக்கிறோன்னு கிடையாது, நம்மள மாதிரி எவ்வளோ பேர் அதை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. புதுசு புதுசா சாம்சங் போன் தான் ஆண்ட்ராய்டில் ஃபர்ஸ்ட் வந்தா, அதுக்கப்புறம் புதுசு புதுசா நிறைய பேர் வரலையா, அதே மாதிரி தான் இண்டஸ்ட்ரீஸ். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, ஓப்பனா கேட்கலாம். இந்த எப்படி இருக்கு, எந்த கம்பெனிஸ் ஒர்க் பண்றீங்க? பிரீத்தி மோல்ட் டெக். சாரி சார், பிரீத்தி மோல்ட் டெக். ஓகே ஓகே சார். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ், இண்டஸ்ட்ரீஸ்லாம் எப்படி சார் இருக்கு, நாங்கள் என்ன பண்ணால் எங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கும், ஃபியூச்சர் இருக்கும், ஏதாவது கேட்கணும் அப்படின்றத ஃப்ரீயாக கேட்கலாம், ஒரு ஃப்ரெண்ட்லியாக கேட்கலாம். எதாக இருந்தாலும் நான் ஷேர் பண்ணுறேன். எனி ஒன், எனி டவுட்ஸ்? யாருக்கும் எதுவுமே இல்லையா? ஃபைனல் ஸ்டூடெண்ட் எதனா டவுட் கேள்ப்பா. சார், உங்கள் ஃபோன் நம்பர் கிடைக்குமா? ஆ, கொடுக்குறேன்ப்பா. புரியல என்ன மாதிரி ப்ரொசீஜர்ல நம்ம அந்த கம்பெனில போணும் சார்? டிசைன் இன்ஜினியரா போணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன் உள்ள டிசைன் சாஃப்ட்வேர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம கம்பெனிஸ் உள்ள போணும் அப்படினா ஃபர்ஸ்ட் கூகுள்ல போய்ட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டெப் டிசைன் இன்ஜினியர் ஜாப்ஸ் னு போடுங்க, சரிங்களா? நிறைய உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கேக்குறது வந்து ஃப்ரெஷர் கேட்பான், சில டைம் கேட்பான். ஃப்ரெஷர் னு போடும்போது கீழே வெறும் சாஃப்ட்வேர் நாலேஜ் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு போட்டிருப்பான் கீழே, ப்ரெஷர் அப்படின்னா. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர்ஸ் படிக்கணும், ஏதாவது ஒரு பேசிக் சாஃப்ட்வேர். கேட் எல்லாருக்கும் தெரியுமா? ஆட்டோ கேட். எஸ் எஸ். ஸோ ரொம்ப பெரிய சாஃப்ட்வேர்லாம் கிடையாது, ரொம்ப சின்ன சாஃப்ட்வேர் எல்லாருமே தெரிஞ்சிடும். மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக ஆட்டோ கேட் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆட்டோ கேட், கேட்டையா, ஆன்சிஸ், இந்த மாதிரி ஒரு 100 சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. நம்ம ஏன்னு ஒரு 2 அந்த 2 பேஸ் பண்ணி நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா, ஜாப் சர்ச் பண்ணால் எந்தெந்த கம்பெனிஸ்னு வரும், அவன் என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் கேட்பான் அப்படின்னா, ஸ்ட்ராங் நாலேஜ் இன் சாஃப்ட்வேர் ஃபஸ்ட்டு துணையாக தான். ஸோ அப்போ நீங்கள் டெய்லி என்ன பண்ணணும்னா, டெய்லி ஒரு 1-2 hours அந்த சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுங்கள். புதுசு புதுசாக நீங்களே ஒரு டிராயிங் வரைஞ்சி வரைஞ்சி பாருங்கள். உள்ளவே ஒரு கிளாஸ் தான் போகணும்னு அவசியம் இல்லைப்பா, கிளாஸ் தான் போகணும்னு அவசியம் இல்லை. கெட்டு பிசின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அந்த சாஃப்ட்வேர் அந்த வெப்சைட்டில் எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே ஃப்ரீயாக இருக்கும். என்ன வெப்சைட் சார்? கெட் இன்டு பிசின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குப்பா.
ஆமாப்பா, இதுல வந்து எல்லா சாப்ட்வேர்ஸுமே கிடைக்கும். வந்துருச்சுங்களா? கெட் இன் டு பிசி இருக்கு சார், சாட் பாக்ஸ் இருக்கு. போட்டோம்ப்பா, பார்த்து பார்க்க தெரியுதுங்களா? ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெக்கானிக்கல் சாஃப்ட்வேர்ஸ்ன்னு தவிர்த்துட்டு எந்த சாஃப்ட்வேர்ஸ் வேணாலும் இதில் ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 2021 வரையும் லேட்டஸ்ட் வரையும் வந்துருச்சு. லேர்ன் பண்ணுங்கள் அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக யூடியூப் பார்த்தோ இல்லை யாராவது ஒரு ஸ்டாஃப் கேட்டோ நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா, வெளியே இப்போ ஒரு சின்ன சின்ன ப்ராடக்ட், ஒரு பென்னை கூட டிசைன் பண்ணுங்கள், ஒரு சின்ன மவுஸ் கூட டிசைன் பண்ணுங்கள், தெரிஞ்ச வரையும் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. எல்லாமே இருக்கும் யூடியூப்பில், எல்லாமே ஃப்ரீ தான். டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஃபைனலர் நீங்கள் முடிக்கும் போது அந்த சாஃப்ட் உங்கள் ரெசியூமில் நீங்கள் போடலாம். இந்த மாதிரி நான் வந்து நியூ ப்ராடக்ட்ஸ் தான் நானே டிசைன் பண்ணி பார்ப்பேன் அப்படின்லாம் போட்டிங்கன்னா அது ஒரு இம்பாக்டாக இருக்கும், உங்கள் ரெசியூம் நல்லா க்ரோத்தாக இருக்கும். சார் சொல்லுங்கள். சார் அதாவது ஒரு சாஃப்ட்வேர் எனக்கு இப்போ தெரியாது, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் நான் கற்றுக்கிறேன்னு. ஓகே சார். ஓகே. பட் ரெசியூமில் இப்போ அந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் இல்லாமல் ரெசியூமில் எப்படி சார் போடுறது? அது முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட் இதில் கேட்பாங்களே சார். ஸோ எல்லாருக்கும், எல்லா எத்தனை பேர் லைனில் இருக்கீங்கன்னு தெரியல. ஸோ என்ன இருக்கிறவங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும் கண்டிப்பாக ஒரு கோர்ஸ் முடித்தா சர்டிஃபிகேட்ஸ் இல்லை, வேணாம், தேவையே இல்லை. அதுக்கான அங்கீகாரம்லாம் 10 இயர்ஸ் பிஃபோர் பேக் போயிடுச்சு. 2010 வரையும் 2005லாம் பார்த்தீங்கன்னா படித்தவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வேலை வேணால் உனக்கு சர்டிஃபிகேட் இருக்குதா கேட்பான். ஓகே சர்டிஃபிகேட் வாங்கி நீ ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லுவான். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க சரிங்களா, சர்டிஃபிகேட்ஸ்லாம் கேட்கறதுல வேலை தெரியுமா, சாஃப்ட்வேரில் ஒரு மாடல் கொடுத்தா உன்னால் போட முடியுமா அப்படிங்கிறது விஷயம். ஓகேங்களா? ஓகே சார், அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நானே ஒரு 2-3 இன்டர்வியூ எடுத்திருக்கேன்ப்பா பசங்களை. எடுத்துக்கும் போது என்னப்பா தெரியும்னு கேட்பேன், சாஃப்ட்வேர் தெரியணுமா? நான் ரெசியூம் கூட பார்க்கல. நான் சாஃப்ட்வேர் ஒன்று கேட்டையா தெரியுமாப்பான்னு கேட்பேன், என்எக்ஸ் தெரியுமான்னு கேட்பேன், தெரியும்னு சொல்லுவான். ஒரே ஒரு சின்னதாக ஒரு மாடல் ஒன்று கொடுக்கும், ஒரு செப்புடு புள்ளி டயாமீட்டர் வச்சு ஒரு செப்புடு புள்ளி சின்னதாக லேத்துலேருந்து நீங்கள் பண்ணியிருப்பீங்க, இதை மட்டும் எனக்கு மாடல் பண்ணி காட்டுப்பான்னு. நம்ம மாடல் 5 மினிட்ஸில் முடிச்சோன்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். சின்ன விஷயம் புரியுதுங்களா? இப்படியே நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். எல்லாரையும் தான் நம்ம வந்து சர்டிஃபிகேட் தேக்கா சர்டிஃபிகேட் ரெடி பண்ணால் என்ன பண்ணுறதுப்பா? சர்டிஃபிகேட் ஒரு வேல்யூ அவங்களுக்கு தேவையான. கண்டிப்பாக சாஃப்ட்வேர்ஸ் பேசிக் கற்றுக்கிட்டாலே போதும்ப்பா, தெரிஞ்சிட்டாலே போதும். உங்களை நீங்கள் பிரெயினை எப்படி உள்ளே கொண்டு வரீங்கன்றதா, உங்களுடைய கான்செப்டில் ஐடியாஸ் எப்படி உள்ளே கொண்டு வரீங்கன்றதா விஷயம். நம்ம இப்படி பண்ணலாமே அப்படி பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ சப்போஸ் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடாக சாஃப்ட்வேர் ட்ரைனிங் வேணாலும் சொல்லுங்கள், அது கூட நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். கம்பெனிக்கு இம்ப்ளான்ட் ட்ரைனிங் வரணுனாலும் சொல்லுங்கள், அதுவும் அரேஞ்ச் பண்ணலாம். நீங்கள் லேர்னாக பெஸ்ட்டு வந்து யூடியூப் பார்த்து கற்றுக்கோங்க, நல்லாவே கற்றுக்கோங்க, அதுலேயே நல்லா எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. சர்டிஃபிகேட் நாட் மஸ்ட் சரிங்களா, நீரவே கிடையாது சர்டிஃபிகேட். உள்ள உங்களுக்கு வேலை தெரியுமான்றது தான் விஷயம். சர்டிஃபிகேட் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை தூக்கி போட்டுருங்க. ஓகே, எனி அதர் க்வெஸ்சன்ஸ்? ஏதாவது இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடாக கேளுங்க. Any other doubt from students? ஏதாவது இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டட் ஏதாவது எந்த கேள்வி வந்தாலும் கேளுங்கப்பா. நோ சார், அந்த டிசைன் இஸ் பிரெஷியஸ் சார். நான் என்ன மாதிரி கம்பெனிஸ்லாம் இருக்கு சார்? புரியலப்பா. டிசைன் இன்ஜினியரா சார், நான் என்ன மாதிரி பிரெஷியஸ்லாம் அக்வயர் பண்ண காலேஜ் என்ன மாதிரி? எல்லாமே சின்ன கம்பெனிஸ் தான் பா ஜாயின் பண்ணோம். இனிஷியலா அந்த process பெரிய process, டிசைன் இன்ஜினியர்ன்றது வாயில ஈஸியா சொல்லிறோம், பெரிய process அது. சின்ன கம்பெனியில சேர்ந்து ஒரு ஆட்டோ கேட்ல சின்னதா ஒரு டிசைன் பண்ணிட்டே இருந்தாலே போதும், நல்ல நாலேஜ் கிடைச்சிடும். ஒரு 6 to 1 year, 6 months to 1 year நீங்க ஒரு டிசைன் இன்ஜினியர் உங்க ரெசியூம் வெயிட்டேஜ் கொடுங்க. ரெசியூம் வெயிட்னா பேப்பர் வெயிட் கிடையாது, அதுல இருக்கிற நீங்க போடுற விஷயம் வெயிட் தான் முக்கியம். ஒரு 1 year ஒரு கம்பெனியில இனிஷியலா ஒர்க் பண்றீங்க, சின்ன கம்பெனியில ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அது உங்களை அடுத்தது பெரிய கம்பெனி கொண்டு போகாது. சார், ஃபியூச்சரில் ஏதாவது டவுட் வந்துச்சா உங்களை காண்டாக்ட் பண்ணலாமா சார்? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே, கண்டிப்பாக பண்ணலாம். வேறு இண்டஸ்ட்ரியில் எந்த மாதிரி ஜாப் ரெக்குயர்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் என்ன இதுன்னு நீங்கள் கேட்டாலும் நான் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன். மெக்கானிக்கல் ஃபீல்ட் டவுன்லாம் ஆகலை, எல்லோரும் போய் சொல்லிட்டு இருக்காங்க, நல்லாவே இருக்கு ஃபீல்ட்.
மகாதேவன் ஏதாவது क्वेश्चंस இருக்கா? நோ சார், ரெண்டு क्वेश्चन. ஏதாவது இந்த செஷன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன பிடிச்சிருக்கா இல்ல கிளியரா இருந்ததா இல்லையா ஏதாவது சொல்ல முடியுமா? எனி கமெண்ட்ஸ்? எஸ் சார், நல்லா இருந்தது சார். நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணிட்டு இருக்கேன். எனி அதர் மகாதேவன், என்னென்ன இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி கொஞ்சம் டீடைல் சொல்லுங்க. ஜெனரலா சொல்ல கூடாது, ஒரு டீடைலா சொல்லுங்க பாப்போம். இப்ப வந்து சார் சொன்னார் இல்லைங்களா, இப்போ ஆட்டோ கேர்லாம் டிசைனிங் ஃபீல்டு தெரிஞ்சிருக்கணும்னு. ஆமா, அதாவது இப்போ நிறைய வந்து இப்போ கோர் கம்பெனி மேனுஃபேக்சரிங் ஃபீல்டு நிறைய வந்து அந்த சைடு போறதான் இப்ப தெரியும் சொன்னார் சார். இப்போ இந்த சைடும் இப்ப டிசைன் ஃபீல்டு அந்த சைடு போறதுனாலும் அதுக்கு நிறைய வேக்கன்ட் இருக்கு, நிறைய ஃபியூச்சர் இருக்குன்னு சொன்னாரு. அதனால அது அந்த சைடு ட்ரை பண்ணலான்னு ஒரு ஐடியா சார். டிசைன் ஃபீல்டுக்கு போனா ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. மகாதேவன், இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு கடமை பண்றேன். டிசைன் ஃபீல்டு மெக்கானிக்கல் ஃபீல்டில் மட்டும் கிடையாது, பைப்பிங் ஃபீல்டு இருக்குது, பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் இருக்குது, என்டிடி இருக்குது, எல்லா இடத்துலையுமே டிசைன், ஹெச்பிஏசி இருக்குது, எல்லா இடத்துலையுமே டிசைன் இருக்குது. எஸ் சார், நாட் ஃபார் த மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், எல்லாருக்குமே டிசைன் ஃபீல்டு இருக்குது. சார், இப்போ மெக்கானிக்கலில் டிசைன் ஃபீல்டுனா இதுதானே சார்? மெக்கானிக்கல் காமன்ப்பா, எந்த எந்த சைடு வேணாலும் எந்த டைரக்ஷன் வேணாலும் நீங்கள் போகலாம். ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டு இண்டஸ்ட்ரி போகலாம், பிளாஸ்டிக் ஃபீல்டு வரலாம், எதுல வேணாலும் நீங்க போகலாம். காமன் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். வேற ஏதாவது, வேற யாராவது இந்த செஷன்ஸ் பத்தி ஏதாவது கமெண்ட் சொல்றீங்களா? சார், புகழேந்தி சார். ஆ சார், எஸ் சார். முடிச்சுக்கலாங்களா சார்? ஆ ஓகே சார், ஓகே சார், ஷூர் சார், ஷூர் சார். ஆக்டிவா இருக்க மத்தவங்க எனக்கு தெரியும், ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க, பட் எல்லாம் மியூட்ல போட்டு போயிருக்காங்க. ஓகே சார், தேங்க் யூ சார், தேங்க் யூ சார். ஓகே, எனி டவுட் ஃப்ரம் ஸ்டூடண்ட்ஸ்? நதிங். நோ சார், நோ சார். ஓகே ஓகே ஓகே, தேங்க் யூ சார, தேங்க் யூ சார், தேங்க் யூ சார், Thank you, sir. Okay, sir. Now I request Mr. K. Udaykumar, sir, Assistant Professor, to deliver the word of thanks. Good afternoon, everyone. I feel very much privileged to deliver word of thanks. I thank our Chief Guest for his wonderful section and various idea enlightening our student aboard their future career. Thank you, sir. I thank respected principal and Dean HOD for this encouragement and motivation for this program. And also thanks all our faculty member and participants for gracing this program. Thank you. Thank you, one and all. Thank you, sir. Thank you.